இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பச்சி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பச்சி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பச்சியும் பறந்துரும். பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ, அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா No more questions. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம் மனம் சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு, No more questions. வணக்கம். வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது August 22, 2020, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மதியம் 2:30 மணி அளவில், துபாய் டைம் மதியம் 1 மணி அளவில், ஜப்பான் டைம் மாலை 6 மணி அளவில், அகமும் புறமும் என்று டோக்கியோ தமிழ் சங்கம் நடத்தும் ஒரு ஆன்லைன் லைவ் இன்டர்வியூல உங்க எல்லாரையும் நான் சந்திக்க போறேன். இது ரொம்ப எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்க போறது. ஏன்னா அன்னைக்கு விநாயக சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி பண்டிகைய உங்க அத்தனை பேரோட நான் கொண்டாட போறேன் அப்படின்றது கூடுதல் சந்தோஷம். டோன்ட் மிஸ் இட். அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். துபாயிலிருந்து சசி எஸ் குமார். டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் பொன்மாலை பொழுது வழங்கும், இணைந்து வழங்கும் அகமும் புறமும் நேர்காணல் நிகழ்ச்சி உங்களின் பேரன்பின் ஆதரவுடன் 10வது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஒரு சிறப்பு விருந்தினர் அகம் புறம் கண்டு சொல்ல இரண்டு நெறியாளர்கள் அழைக்கலாம். முதல் நெறியாளர் அன்பு நண்பர் திரு கணேசன், பொன்மாலை பொழுது துபாய். சசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி. அடுத்த நெறியாளர், இரண்டாம் நெறியாளர் அன்பு நண்பர் திரு ஹரி, டோக்கியோ தமிழ் சங்கம். எல்லோருக்கும் வணக்கம். வாங்க ஹரி. ஹரி, குட் ஈவினிங். பாத்தீங்களா சசி, பாத்தீங்களா மணிரத்னம் படம் வரது மாதிரி, படத்துல வர மாதிரி கொஞ்சம் மாத்திட்டு வராரு. ஓகே, ஆனா அந்த பாரதியார் போட்டோ மட்டும் மாத்தவே இல்லை பாத்தீங்களா? அதுதானே அவரோட இதுவே, அவரோட எனர்ஜி அங்கே இருந்துதானே. யோசிக்கும் போது வந்து 10வது எபிசோடு வரைக்கும் இவ்வளவு ஆதரவு நமக்கு கொடுப்பாங்கன்றது நம்ம ஆக்சுவலா எதிர்பார்க்கல. சோ ஐ திங்க் வி ஷுட் தேங்க் அவர் கம்ப்ளீட் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் நம்ம வந்து தேங்க் பண்ணணும் இந்த சப்போர்ட்டுக்கு. நிச்சயமா மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம டைம் டு கால் அவர். ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அவங்கள வந்து வார்த்தைகளால வர்ணிச்சு கெஸ்ட அழைப்போம். இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டுட்டு கெஸ்ட் சீஃப் கெஸ்ட கூப்பிடலாமா? எஸ் ஆமா, சூப்பர். ஓகே, லெட்ஸ் see the video. யா, her paternal grandmother D.K. Pattamar and grand-uncle D.K. Jayaraman were prominent Carnatic vocalists from whom ma'am has taken her initial tutelage. Nityashri ma'am's first public performance was at the age of 14 and she has given numerous concerts consisting of only patriotic songs on occasion of our 50th year independence. Ma'am has more than 750 albums to her credit on various themes and titles which are very popular among Rasigas. Ma'am was one of the singers who sang Semmoniyana Tamil Moliyam song for the World Classical Tamil Conference in 2010. She has given her contributions not only to Carnatic music but also to film industry as well. Ma'am has been an A-top artist with All India Radio and has given her worldwide performances. She has been elated with Kalaimamani Award,
Sangeetha Chudamani Award, Yuva Kuttala Puraskar Award, to name a few. Next is Palakkad Mani Iyer Award. அதாவது மேடம் கூப்பிட்டுலாம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது உங்களை பத்தி நம்ம நம்ம இன்ட்ரோ கொடுக்கறத விட ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவ்வளவு இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு நன்னாளில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இப்படி ஒரு லைவ் ஷோ டோக்கியோ தமிழ்ச்சங்கம் வந்து விநாயக சதுர்த்தியை உலகெங்கும் இருக்கிற தமிழ்வாழ் மக்கள் ரசிகர்கள் இவர்களோட கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன், தமிழிசை வாணி, இசை பூந்தோட்ட தேனி, இன்னிசை மாமணி, தமிழிசை திலகம், கலைவாணியாய் திகழும் உன்னை இசை உலகம் வாழ்த்தி பட்டங்கள் பல வழங்கி மகிழும். திருவையாற்று புனலின் புதுவெள்ளம், திருவையாற்று புனலின் புதுவெள்ளம், திரை இசையிலும் அலையடிக்க நனைந்தது எமது உள்ளம். பாட்டம்மா பாட்டம்மா, டி கே பட்டம்மா வழி வந்தாய், பாட்டெல்லாம் மயக்கும் நன்மொழி தந்தாய். திருத்தமாய் பரம்பரை ஜீன் உன்னுள் இருந்தது, திருத்தமாய் பரம்பரை ஜீன் உன்னுள் இருந்தது, பொருத்தமாய் திரைப்படம் ஜீன்ஸில் உன் குரல் சிறந்து திறந்தது. அறிமுகமானது ஜீன்ஸ், ஆனாலும் பட்டம்மாவின் பெயர்த்தி எப்போதும் வருவது பாந்தமாய் பட்டு சேலை போர்த்தி. பட்டம்மாவின் பெயர்த்தி எப்போதும் வருவது பாந்தமாய் பட்டுச்சேலை போர்த்தி, என்றும் மாறாத பழிச்சென்று புன்னகைக்கும் நேர்த்தி, பெருகியது வழி வழியாக நின்றன் கீர்த்தி. உன் வாய்மொழியில் இசையின் சப்த ஸ்வரங்களும் வலம் வரும், உச்சரிக்கும் தாய்மொழியில் இலக்கண சுத்தம் சுகம் தரும். கண்ணோடு காண்பதெல்லாம் தமிழ் மணக்கும், ஆவேரியில் கூட ஆச்சரிய ஸ்ட்ராபெரி சுவை, ஆர்ப்பரித்து ரசித்தது அவை. மின்சார கண்ணா வசந்தத்தின் அழைப்பில் உயரழுத்த மின்சார வெளிச்சம், சௌக்கியமா கண்ணே ஆதூரமான விசாரிப்பில் மாலை தென்றலின் இனிய ஸ்பரிசம், மன்மத மாசம் குழைவில் மல்லிகையின் மணக்கும் மனம், கீர்த்தனைகள் இசைக்கையில் இழுத்து இருக கட்டிய தந்தியின் அதிர்வாக உனது குரல் பிறக்கும், உனது ஸ்வர சஞ்சார நிகழ்வில் பாலை நிலத்திலும் நீர் சுரக்கும். வாழ்வின் வாழ்வின் அத்தனை சங்கடங்களையும் சங்கீத கேடயம் கொண்டு தடுத்து நிறுத்தி வென்ற இசைவாணி, சங்கீத கேடயம் கொண்டு தடுத்து நிறுத்தி வென்ற இசைவாணி, வளமும் நலமும் வாழ்வெல்லாம் நித்தமும் பெறுவாய் நீ, கலைவாணியின் உருவாய் நீ, இன்று அகமும் புறமும் பத்தாம் நிகழ்வுக்கு நித்யஸ்ரீ வருவாய் நீ, இசை அனுபவத்தை காணொளியில் காணும் இவ்வுலகுக்கு அள்ளி தருவாய் நீ. வாங்க மேடம் வாங்க. ஆஹா அற்புதம், அருதியா பொழியறீங்க அப்படியே தமிழ்ல, எவ்வளவு எவ்வளவு அழகான கவிதை, ரொம்ப சந்தோஷம். அதுதான் அந்த கவிதை வந்து எனக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸா ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்து சேர்ந்துடுச்சு. நினைவா உங்களோட எப்பயும் இருக்கணும்.
அந்த பாட்டு அந்த 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 இதுக்கு இந்த இது சூப்பர் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சோ மச் நன்றி சசிக்கு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மேடம் மகிழ்ச்சி மேடம் தொடருங்க சந்தோஷம் சரிங்க அதாவது மேடம் ஒரு நிமிஷம் சசி மேடம் ஆக்சுவலா இந்த இது 10th எபிசோட் மேடம் அது இந்த இந்த நிகழ்ச்சியே இப்ப அகமும் புறமுமே வந்து சசியோட கவிதைக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேன் கிளப்பே உருவாயிடுச்சு மேடம் நிச்சயமாக எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் அந்த கலை அப்படின்ற ஒரு அந்த கிஃப்ட் வந்து சரஸ்வதி அனுகிரகம் இருந்தாதான் நம்மளால நினைச்சு பார்க்க முடியும் அதெல்லாம் கிஃப்ட் காட்ஸ் கிஃப்ட் ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க விநாயகர் சதுர்த்தி மேடம் ஆமா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நான் ஏற்கனவே நான் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நாங்கெல்லாம் ஸோ எனக்கு என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் மேம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு ஒரு கொலாஜ் ஆஃப் சாங்ஸ் பாட முடிஞ்சா அதை வச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் டெஃபினட்டா நான் அதை மாதிரி ட்ரை பண்றேன் தேங்க்யூ மேடம் மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம் தத்வமரிய தரமா நின்த்வமரிய தரமா நின்த்வமரிய தரமா மூலாதார கணபதே சூரபதே புனது தத்வமரிய தரமா பிரணமாம்யஹம் ஸ்ரீ கௌரி சுதம் பிரணமாம்யஹம் ஸ்ரீ கௌரி சுதம் பணிதாம்ப வாசுதேவ பக்தம் சததம் பிரணமா சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயாம் யஹம் சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தயாம் யஹம் பிரசித கணநாயகம் விசிஷ்டார்த்ததாயகம் வரம் வாதாபி கணபதிம் பஜேஹம் வாதாபி கணபதிம் பஜேஹம் வாதாபி கணபதிம் பஜேஹம் வாரணாஸ்யம் வரப்ரதம் ஸ்ரீ வாதாபி கணபதிம் கருணம் ஈதையா தயை பொறி துதிக்கையா உரிய தருணம் ஈதையா தயை பொறி துதிக்கையா
ஊரிய தருணம் ஈதையா. இன்னும் போயிட்டு இருக்கலாம், நிறைய விநாயகர் கிருத்திகள் இருக்கு. ஆனா நிறுத்தணும்ல, அடுத்தது நம்ம ஷோக்கு வரணும் கண்டிப்பா. ஏன்னா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக, எக்கச்சக்கமா டீட்டெயில்ஸ் இருக்கு. அதையே எங்களால முடிக்க முடியுமான்னு தெரியல, அதனால நீங்க சொன்ன மாதிரி கேட்டுட்டே இருக்கலாம். ஆக்சுவலா அவ்வளோ அழகா. பிஃபோர் நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு அன்மியூட் பண்ணுங்க கணேசன், அன்மியூட். எதுக்காக நான் வந்து இந்த விநாயகர் சீக்வன்ஸ் கொலாஜ் அப்படின்னு கேட்டேன்னா, ஏன்னா மேம் இப்ப நிறைய பேர் திமேட்டிக் சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் அப்படிலாம் பண்றா. எனக்கு தெரியும் மேம் இஸ் அ பயனியர் இன் திஸ் தட் திமேட்டிக் பேஸ் சாங்ஸ், ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதுல இருந்து பாட்டு எடுக்கிறது, ஒரு ராகத்தை எடுத்துட்டு அதுல இருந்து பாட்டு எடுக்கிறது. எனிவே ஐ எம் ஹேவிங் எ செப்பரேட் செக்ஷன் ஃபார் தட், அதுக்கப்புறமா வருவோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி மேடம், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு நம்ம ப்ரே பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாரோட லவ்வபிள் மியூசிக் காட் எஸ்பிபி சாருக்காக ஒரு ப்ரேயர் சாங் பண்ணிட்டு தென் வி வில் கோ இன்சைட் த ஷோ மேடம். ஒரே ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவரை பத்தி ரெண்டு வார்த்தை, அவருக்காக ஒரு பிரேயர் சாங், அண்ட் தென் வீல் கோ டு த வீடியோ பார்க்கலாம். இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பெண்ணிற்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடவத்தனையும் இன்பம் இன்றி துன்பமில்லை. எங்கேயும் அதாவது என்ன, நாங்க பேசுறது நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும். எங்கேயும் எப்போதும் அவர் குரல் ஒலிச்சு கொண்டே இருக்கணும், அவர் சீக்கிரமா எழுந்து வரணும். ஆஸ் யூ சே, விநாயகர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அப்ஸ்டக்கல்ஸ் ஹேர்டல்ஸ், எத்தனை பிரச்சனைகள் இடையூறு இருந்தாலும் முறியடிக்கக்கூடிய பெரிய பகவான், சக்தி வாய்ந்த விநாயகரை நம்ம எல்லாரும் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். எஸ்பிபி சார் ப்ளஸ் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே விரைவாக குணமடையணும், கொரோனா முதல்ல நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து நம்ம தெரிவிச்சுக்கணும். நான் ஒரு சின்ன ஸ்லோகமாக இதை பண்ணிடுறேன். நான் விநாயகர் பேரில் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். Thank you madam, thank you. அதாவது let's all pray together. நிச்சயமாக கண்டிப்பா. Before going to the show, எனக்கு வந்து இன்னைக்கு இந்த ஷோல கலந்துக்கிறதே ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஒரு மிஷனோட இருக்கிற ஒரு ஷோ இன்னைக்கு. டோக்கியோ தமிழ்ச்சங்கம் அண்டு உங்கள் டீம் வந்து இதை வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல அற்புதமான
விஷயங்களுக்காக, எஜுகேஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா சமயத்தில் கஷ்டப்படுற மியூசிஷியனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மற்றும் பல காஸ்களுக்காக நீங்கள் வந்து இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ப்ராசீட்ஸ் ஆஃப் திஸ் ஷோ அப்படின்ற பொழுது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க. என்னுடைய பாராட்டுதல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்கள் சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். கண்டிப்பாக இல்லை மேடம், அதில் நானும் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். உங்களை மாதிரி சித்ராம்மா மாதிரி மனோ சார் எல்லாருமே இது வரைக்கும் வந்து பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே, அதாவது நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் ஈவன் லாஸ்ட் வீக் அனுராதா ஸ்ரீராமா இருக்கட்டும், எல்லாருமே அதாவது நல்ல விஷயம் பண்ணுறீங்க, வி வில் பி வித் யூ. அது வந்து எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் எங்களுக்கு, அதனால தான் எங்களால் பண்ண முடியறது மேடம். தேங்க்யூ. இந்த விதமான ஏதாவது ஒரு அணில் மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ப்ளீஸ் கவுண்ட் ஆன் மீ. Thank you, ma'am. Ganesan, over to you. Let's go with the show. Yeah. Exactly. எல்லாருமே அதாவது வெல்கம் மேம். அதாவது இந்த ஷோ வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன், இட் இஸ் நாட் அபவுட் தட், இட் இஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி, யுவர் ட்ரெடிஷன். அப்பா யாரு, நீங்கள் யாருன்னா உங்கள் அப்பாவோட அம்மா வந்து டிகே பட்டம்மாள் அம்மா, கிரேட். அவங்களோட பிரதர் டி கே ஜெயராமன். அப்புறம் உங்கள் அம்மாவோட அப்பா பால்காடு மணியரை ஐயா. ஸோ இப்பேற்பட்ட பாரம்பரியத்து உள்ள ஒரு ஃபேமிலி மெம்பரை நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். இதுதான் வந்து அடித்தளமான ஒரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஒரு சோஷியல் காசுக்காக இதை எடுத்துன்னு போகிறோங்கும் போது வந்து இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னென்னா உங்களுடைய பாட்டியை பற்றி சொல்லணும்னா, இது எவ்வளோ பேருக்கு இது தெரியும், தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், பட் வி ஜஸ்ட் வாண்ட் டு ரீட்ரேட் தட் பாயிண்ட். அதாவது விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம இன்னைக்கெல்லாம் பேசுகிறோம். ஒரு லாஸ்ட் 10-15 வருஷமாக 1920 அந்த காலத்திலேயே வந்து ஒரு பெண்ணாக கச்சேரி மேடைகளில் ஏறி இது ஒரு பெண்மை, பெண்களால் இதை பண்ண முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு பெரிய பெரிய, இது மியூசிஷியன் மட்டும் கிடையாது, லுக் அட் தட் டிட்டர்மினேஷன் ஆஃப் யுவர் யுவர் பாட்டி, உங்கள் பாட்டியோட டிட்டர்மினேஷன். அதாவது அது வரைக்கும் ராகம் தானம் பல்லவி வந்து வந்து மேல் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபீமேல் பண்ணக்கூடாதுன்னு இருந்த அவர் பண்ண முடியாதுன்னு யோசிச்ச ஒரு கட்டத்தில் இது முடியும் அப்படின்னு விஷயங்களா அவங்க புரட்சி, அவங்க வந்து நம்ப முடியாது. அவங்கள பார்க்குற சமயத்தில் வந்து ஒரு பட்டு புடவையில் குங்குமப்பட்டோட ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டு ஒரு அம்மா மாதிரி இருந்தாலும் பயங்கர ரெவல்யூஷனிஸ்ட் அவங்க. 1930s இருந்த ஒரு சூழ்நிலை, குடும்ப பின்னணியிலேருந்து ஒரு லேடி பாட வருது, பப்ளிக்கில் மேடை ஏறி பாடுறதுன்னா இழிவாக நினைச்ச ஒரு காலம் அது. ஸோ அந்த சமயத்தில் வந்து தைரியமாக மேடை கச்சேரிகள் புரிந்தது. அது ஆஸ் அ லேடி வோக்கலிஸ்ட் அவங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடன் பட்டு இருக்கணும். அப்சல்யூட்லி. இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா வந்து மியூசிக் அகாடமியில் நிறைய கச்சேரிகள் பண்றது வந்து லேடி ஆர்டிஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்தால் அவங்க வீட்டில் வந்து இசையும் நாட்டியமும் கற்றுக்கொள்ளணும்னு பிரியப்படுற ஒரு காலம் இன்னைக்கு. அதே மாதிரி டான்ஸ் அவங்க பரதநாட்டியத்தில் பால இது ருக்மணி அருண்டேல் அம்மா அவங்க தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேடையறி இது பண்ணினது. அடுத்தது என்னென்னா ப்ரீ இண்டிபெண்ட் ஈரா சமயத்தில் தேசபக்தி பாடல்களை மேடையில் பாடினது. எத்தனையோ சமயங்களில் இவங்களுடைய குரலே கணீர்னு இருக்கிற ஒரு குரல், உணர்ச்சி வசமாக பாடுவாங்க, உணர்ச்சி பெருக்கோடு பாடுவாங்க, உச்சரிப்பு சுத்தம் வேறு. ஸோ அந்த காலத்தில் பாரதியார் பாடல்கள்லாம் அவ்வளோ பிரபலம் இல்லாத ஒரு சமயத்தில் அந்த பாடல்கள்லாம் பாடுற நேரத்தில் நிறைய சமயத்தில் அதை கேட்குறவங்க பரவசம் அடைஞ்சு வந்தே மாத்திரம் கோஷமெல்லாம் இட்டு அப்போது இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வந்திருக்கு. பட் அப்போ வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள், ராஜாஜி அவர்கள், வீரர் சத்தியமூர்த்தி இவர்கள்லாம் வந்து இல்லை மாணி சின்ன பொண்ணாக இருக்க, அவங்களுக்கு 20 கூட இல்லை. ஸோ இந்த பாட்டெலாம் நீ பாடாதம்மா இப்போது, ஏன்னா உனக்கு அது ஆபத்து அப்படின்னு சொல்லும்பொழுது நாசுக்கா அவங்க
எனக்கு தெரிஞ்சது இந்த இசை ஒரு இந்த எனக்கும் வந்து இந்த சிட்டிசனாக எனக்கு ஒரு சின்ன கடமை இருக்குது, அதனால் நான் தொடர்ந்து பாடுறேன், நீங்கள் எனக்கு தடை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க இறுதி வரைக்கும் எப்பவும் வந்து ஒரு தேசபக்தி பாடல் பாடாத இருந்ததே கிடையாது. ஆஸ் யூ சே ராகம் தானம் பல்லவி வந்து ஒரு ஜென்ஸ் பாடினாதான் அது சோபிக்கும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் அதற்கு சவாலாக இன்ஃபேக்ட் ஒரு படி இன்னும் ஒரு படி மேலே வந்து கஷ்டமான கடினமான ராகம் தானம் பல்லவிகள்லாம் பாடி பல்லவி பட்டமா அப்படின்றே ஒரு அவங்களுக்குனே ஒரு பேர் அவங்களுக்கு. ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஆஸ் யூ ரைட்லி சே அவங்க ரொம்ப சரித்திரம் படைத்தவர்கள். மேடம் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் சேர்க்கணும்னா, அவங்களுடைய இதை நீங்கள் துளியும் குறையாம எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை க்ளோஸாக தெரிஞ்ச பல பேருக்கு தெரியும், அதாவது நீங்கள் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்கிறத விட நீங்கள் என்ன எல்லாம் கோத்ரூவ் பண்ணி, ஆனால் எவ்வளோ ஒரு போல்டு லேடி, அதுக்கு பின்னாடி உங்கள் அப்பா தோளோட தோல் நின்று இருக்கலாம், பட் இருந்தால் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்ல, அதை எடுத்து வரணும்ல. ஸோ அது வந்து ஐ திங்க் பாட்டிக்கிட்டேருந்து அப்படியே உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன என்னோட பாட்டி தாத்தா அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்தோடைய சப்போர்ட், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு நிச்சயமாக இருக்குது. அந்த ஒரு தைரியம் வந்து என்னை எந்த ஒரு என்னை எதுவும் தடைப்படுத்தவே இல்லை, அதுதான் நிச்சயமாக சொல்லணும். உங்கள் பாட்டியை நினச்சா என்ன பாட்டு, அஃப்கோர்ஸ் தேசபக்தி பாடல்கள் ஒரு அதுலேருந்து ஒன்று, அப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு உங்கள் பாட்டியோட பாட்டு, இந்த ரெண்டு பாட்டு எனக்கு வேணும். ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டீங்களே. தேசபக்தி பாட்டு நிறைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்டு அவங்க பாடுற பாட்டு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு பாட சொன்னால் ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஆடுவோமை பள்ளு பாடுவோமை பாடி காமிக்கிறேன். பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. இதுக்கப்புறமா அவங்க பாடுற பல பாட்டுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்னு பார்த்துச்சுன்னா தமிழிசைக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஈடிணையற்றது. முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனைகள், பாபநாசம் சிவன் அவர்கள்ட்ட நேரடியாக கத்துட்டுருக்காங்க, கோட்டீஸ்வரையர்கிட்ட நேரடியாக கத்துட்டுருக்காங்க, ஏராளமான பாடல்களை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிற பிரபலப்படுத்திய பெருமை அவங்களுக்கு உண்டு. இப்போ கேட்ட உடனே அவங்களுடைய ஒரு சிக்னேச்சர் சாங் பாடணும்னு எனக்கு தோன்றுறது. மற்றும் ஒரு பாரதியார் பாட்டு தான் நான் பாட போகிறேன். அவங்களுக்கு இன்னொரு பெருமை, அவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேபேக் ஃபீமேல் சிங்கர் ஆஃப் தமிழ் சினிமா. எஸ். ஸோ ஏவிஎம்மோட வேதாள உலகத்தில் அவங்க பாடிய ஒரு ஆல் டைம் ஹிட் ஒரு பாடல். கிராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. எனக்கு எனக்கு
எனக்கு தெரியும் இந்த பாட்டு வரும்னு. அதனாலதான் நானா இந்த பாட்டு கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த பாட்டு எனக்கு தெரியும் சார். எனக்கு ஒரே ஒரு ஒரு ரிக்வெஸ்ட், பாபநாசம் சிவன் சாரோட ஏதாவது ஒரு நாலு வரி. நிச்சயமா. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தலுக்கு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, பொம்மையா, பொம்மையா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அதாவது எவ்வளோ எவ்வளோ பெரிய டீம் இல்லை அந்த காலத்தில். அதாவது சரி, உங்களுக்கு நம்ம ஏன்னா அந்த அடுத்து நம்ம இன்னொரு செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் பாட்டி கூட நீங்கள் நிறையா போயிருக்க இல்லையா, உங்களுடைய இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டஸ்ட் மொமெண்ட் வித் உங்களோட பாட்டியோட உங்களுக்கு அது இப்போ நினச்சா கூட ஐயோ எனக்கு ஆஹா அன்னைக்கு இப்படி நடந்ததே அப்படின்னு ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்ல முடியுமா, எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் வித் பார்ட்டி வந்து அந்த மாதிரி மெமரபிள் மொமெண்ட்ஸ் தான். அண்ட் இட் நாட் ஓன்லி வித் மீ, நீங்கள் அவங்கள சந்தித்தவங்க, அவங்களோட பழகினவங்க, அவங்களோட இருந்தவங்கள கேட்டிங்கன்னா, அவங்க அவங்கள ஒரு தரம் சந்திச்சுட்டு திரும்பியும் போனால் திருப்பியும் அவங்கள சந்திப்போமான்னு நினைக்க தோணும். பிகாஸ் அவங்க ரொம்ப அன்பாக பழகுவாங்க, அந்த ஆத்மார்த்தமாக பாரதியார் சொல்கிற மாதிரி வாக்கினிலே இனிமை வேண்டும்ன்ற மாதிரி ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க. பட் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஏதாவது ஒன்று ரெண்டு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மியூசிக் அகாடமியில் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸாக அவங்களுடைய ஒரு சிக்னேச்சர் ராகம் தானம் பல்லவி, அது ஜெகன் மோகினி ராகத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு பல்லவி, அதை எடுத்துட்டு நான் பாடுறதா இருந்தேன். ஸோ அது அப்போ அந்த கச்சேரிக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், பாட்டியும் தாத்தாவையும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கச்சேரிக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அப்போ பாட்டியும் சரிம்மா நான் நிச்சயமாக வரேன், சரி ரொம்ப வெகு சில கச்சேரிக்கு தான் அவங்களால வர முடியும், வயசும் ரொம்ப ஆயிடுத்து அப்போவே. ஸோ பட் நான் சொன்னேன் நீ எப்படியும் இந்த கச்சேரிக்கு வரணும்மா அப்படின்ட்டு நான் கேட்டுட்டேன் அவங்கள. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி அவங்க வந்து கேட்ராக்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் லேசர் கூட இல்லை, அப்போ லேசர் கூட இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு பிளாஸ்திரிலாம் இருந்தது, கண்ணில் கட்டு போட்டுருந்தாங்க. ஐ திங்க் சர்ஜரி தான் நடந்திருந்தது போல் இருக்கு. அது முடிஞ்சு ஒரு 10-15 டேஸ் இருந்திருந்தது. அப்போது இல்லை நான் வரலம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இந்த மாதிரி அந்த கச்சேரிக்கு வரலன்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ரொம்ப ஆசைப்பட்டேம்மா நீ வருவேன் இந்த கச்சேரிக்கு, உனக்கு எதிர இந்த இந்த பல்லவியை நான் சரியாக பாடி காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கச்சேரிக்கும் போயிட்டேன். நான் கச்சேரியில் ஒரு ஒரு 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நல்ல க்ரௌடு அது அகாடமியில் மத்தியான கச்சேரி. ஸோ நான் பாடி பாடின்றிருந்த பொழுது திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம், நான் தான் பாட ஆரம்பித்தா கண்ணை மூடின்ட்டு தான் பாடுவேன் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு இஷான்னு ஒரே ஒரு சலசலப்பு கேட்டவுடனே என்னடா ஏ என்ன இப்படி ஒரு சலசலப்பு திடீர்னு இந்த சைட் பார்த்தா இந்த லெஃப்ட் சைடில் என்ட்ரன்ஸில் அந்த கட்டோட அவங்க வந்து
தாத்தாவும் பாட்டியும் கச்சேரிக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் எனக்கு கண்ட ஜலமே வந்துடுத்து. பாட்டியும் தாத்தாவும் வந்து கச்சேரி நான் சொன்னேன், அதுக்கப்புறம் முடிஞ்சப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இல்லைம்மா நீ ரொம்ப ஆசைப்பட்ட, அதனால் வந்து எனக்கு சரி வரலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால் இந்த கச்சேரியை கேட்க வந்தேன்னுட்டு பாட்டி வந்தாங்க. ஐ கான்ட் ஃபர்கெட் தட் கச்சேரி. அவங்களே கூப்பிட்டு உங்க பக்கத்துல உட்காந்து வச்சு அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க கிட்ட உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அம்மாவே கூப்பிடுறேன் நிச்சயமா. ரெண்டு பேருமே வந்து எவ்வளவு பெரிய அவங்களே ஒரு மிருதங்க வித்வான், அவரு அம்மா வந்து கம்போசர், கரெக்டா நிறைய சொல்லிட்டே கூப்பிட முடியுமா அவங்கள? நிச்சயமா. அப்பா அம்மா பத்தி சொல்லணும்னா எனக்கு என்னைக்கும் பெரிய ஒரு சப்போர்ட் என்னுடைய குருநாதர்கள்னு என்னுடைய பாட்டி அம்மா இவா ரெண்டு பேர் தான். அதுலேயும் வந்து என்னுடைய ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து எல்லாத்தையும் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து அம்மாவோட ஒரு ட்ரைனிங் இல்லைன்னா நான் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அப்பாவோட சப்போர்ட் இன்னொரு விதத்தில், என்னுடைய கச்சேரியில் என்றைக்கும் அப்பா வந்து மிருதங்கமாக எனக்கு வாசிண்டு அவர் தைரியம் கொடுக்கறது, கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது, எவ்வளோ விஷயங்கள் சொல்லவே முடியாது. ஸோ அவர் ரெண்டு பேரையும் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமில் டெஃபினட்டாக நீங்கள் பேசணும் அப்பா அம்மாவோட. ஏன்னா இதுதான் இல்லை மேம், நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், என்னன்னா நிறைய இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்கா, உங்களுக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ஃப்ரெண்டில் கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. டெஃபினட்டாக வந்து அவளுமே வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது, அவள் ரெண்டு பேருமே வந்து உங்கள் அப்பா வந்து கலை மாமணி திரு ஐ சிவகுமார் அவர்கள் 1951 மிருதங்க, ஸோ அவளை கூட்டிகிட்டே வாங்க, அவளை பற்றி நாங்கள் பேச அவளை பத்தி. சோ அவருடைய அப்பாவை எடுத்துட்டேன்னா வந்து கலை மாமணி திரு ஐ சிவகுமார் அவர்கள் 1951 இருந்து மிருதங்கம் வாசிக்கிறார். 11 வயசு அப்ப அவருக்கு, ஓகே 11 வயசுல இருந்து மிருதங்கம் வாசிக்கிறார். சோ அவரை பத்தி எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு ஹரி, அவரோ இவங்கள பத்தி பேசறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதே ஒரு பெருமை. இல்ல இல்ல ரொம்பவே, அதாவது நிறைய எவ்வளவோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஆனா இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஃபேமிலி, அதாவது ஜென்ரேஷன்ஸா, அதுவும் எப்பேற்பட்ட லெஜெண்ட்ஸ் அவங்க, அதுவும் அவங்களோட அவர் கத்துக்கிட்ட. இப்ப அவங்க டி கே பட்டம்மாள் அம்மா பத்தி நம்ம பேசினோம், அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன், அதாவது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இப்பெல்லாம் இன்னும் பேசிட்டு இருக்கோம், அதுல பண்ணது மாதிரி இன்னைக்குமே பாத்தீங்கன்னா கொரோனா அளவுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், பயந்துட்டு இருக்கோம், வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், ஹர்டல்ஸ் வரும், அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது இந்த ஃபேமிலி கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஆக்சுவலா கண்டிப்பா வாங்க. வணக்கம், வணக்கம், ரொம்ப பெருமையா இருக்கு. கலை மாமணி திரு ஐ சிவகுமார் அவர்கள், இசை தாரகை ஸ்ரீமதி லலிதா சிவகுமார் அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே சாமானியப்பட்ட ஆட்கள், இவங்களும் ஜாம்பவான்கள். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு பெரிய பிளெஸிங் நீங்க வந்து ரெண்டு பேரும் கலந்துட்டு இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து பெரிய பிளெஸிங் ஆகுது, ரொம்ப ரொம்ப, அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஆமா, ஏன்னா அவரு சிவகுமார் சார் மாதிரி. ஐயா நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, சாரி உங்க மியூட்ல இருக்கீங்க, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க மேம். உங்களுடைய ஆடியோ வந்து மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க மேடம். அன்மியூட் பண்ணீங்கன்னா ஓகே. முதல் கண் என்னோட நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு. உங்களுடைய எஃபர்ட்டுகள் ரொம்ப நல்லபடியாக ஒவ்வொன்று உலகம் பூரா பரவணும்னு நான் மனசார விரும்புறேன். பல நல்ல சேவை விஷயங்கள்லாம முதல்ல விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நித்யா சொன்ன போது இவ்வளவு சேவைகள் நீங்க நல்ல விஷயங்கள்லாம் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேள், அது இன்னும் மேல மேல நிறைய நடக்கணும்னு நாங்களும் பிரார்த்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நித்திஸ்ரீ வந்து எங்களுடைய செல்ல பொண்ணு சார். அவ எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு எப்பவுமே பாட்டுல ரொம்ப உசத்தியா வருவோம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது எங்களுக்கு. அது அவர் நம்பிக்கையை கெடுக்காத ஓஹோன்னு வந்துட்டா, அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை சார். அவளை பத்தி சொல்லணும்னா அவளுடைய ஊக்கம் உழைப்பு அதுக்கு ஒரு அளவே கிடையாது. ரொம்ப சின்ன குழந்தையிலயே ஒரு பிரேயர் பாடணும், ஸ்கூல்ல ஒண்ணு பாடணும்னு சொன்னா கூட சரி, அதை ரொம்ப அதை கத்துண்டு அதை நிறைய தரம் பாடி 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 அதை அவ்வளவு எவ்வளவு அதை அழகுபடுத்த முடியுமோ அவ்வளவு அழகு அழகு. சாரி நான் நடுவுல வரேன், நான் பாடுறது இல்ல, இவங்க நிஜமாவே பெண்ட நிமித்திடுவாங்க எங்க அம்மா. 50 தரம் பாடினதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு தரம் பாடிட்டு பெர்ஃபெக்ஷன் இன்னும் பெட்டரா இருக்கும் பெட்டரா இருக்கும்னு சொல்லி நான் அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டா கொண்டு வரதுக்கு காரணமே அம்மா தான். அது ஒரு கஷ்டமான கீர்த்தனை, ஒரு ராகந்தானம் பல்லவி ரொம்ப கரடுமுரடா இருக்கிறது எல்லாம் பாடுறதுக்கு அவகிட்ட சொல்ற போது நானே சொல்லி நினைச்சுப்பேன், ஐயோ அந்த பொண்ணை ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தி விட்டோமோன்னு நினைச்சுப்பேன். ஆனா அது வந்து எப்படின்னு அவளோட அதுல இருக்கிற உழைப்பு தான். சாயந்தரம் நான் கச்சேரியில உட்காந்து அதை கேட்கற போது எதிர்பார்த்ததுக்கு மேல ஒரு 10 மடங்குக்கு பாடுறான்னா அது அவளுடைய அதுல இருக்கிற அவளுடைய அந்த ஊக்கம்தான், ஊக்கம் திறமை, அதை மறுக்கவே முடியாது. அதாவது ஒரு எதிர்பார்த்ததுக்கு மேல ஒரு இதை கொடுப்போம். இன்னொன்று கச்சேரிக்கு கிளம்புற சமயத்தில் நான் ஏதாவது சொல்லுவேன், இது வேணா பண்ணலாமே அப்படின்னு விட்டுரும். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவார், இவ்வளோ நாள் இருக்கிற நாள் இருந்துட்டு அந்த சின்ன பொண்ணாக இருக்கிற போது அவ ஏதோ கிளம்பின் இருக்கிற போது இப்படிலாம் நீ சொல்கிறீ, இவ காதில் போட்டிருக்கலையோ போட்டுண்டாலான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டமான விஷயத்த ரொம்ப அலட்சியமாக பிரமாதமாக பாடிவிடுவோங்க. இதெல்லாம் ரொம்ப அவளோட ஸ்பெஷல்னு நான் சொல்லி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி அவளுடைய உழைப்பு தான், எஃபர்ட் போடுறது தான். ஹரி, இப்போ இது வந்து ஒரு அருமையா இருக்கு. என்னன்னா, சில பேர் சொல்லுவா இல்லையா, தன்னுடைய குழந்தைகளை வந்து இன்னொருத்தர் வந்து சந்தோஷமா வந்து ஏதாவது நல்ல சொன்னா வந்து நமக்கு வயிறு குளிரும் அப்படின்னு. இப்போ ஒரு தாய், தாய்ங்கிறது இது தாய் மட்டும் கிடையாது, குரு இது ஆக்சுவலா. ஸோ குரு வந்து ஒரு சிஷியனா பார்த்து சொல்ற அந்த ஒரு அந்த மகிழ்ச்சி வந்து மேமோட ஃபேஸ்ல எனக்கு தெரியறது. ஸோ இது இதுவே இதுவுமே ஒரு தருணம் நமக்கு. பின்னாடி நீங்க இன்னொரு இன்டர்வியூல போகும்போது இந்த தருணத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்கலாம். கண்டிப்பா நீங்க ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிடறதுக்கு மன்னிக்கணும். அவங்களை வந்து தாய் மட்டும் இல்ல, குருன்னு சொன்ன மாதிரி நான் அப்பா மட்டும் இல்ல, கச்சேரி மேடையில உட்காந்துச்சுன்னா நான் பக்கவாத்தியக்காரன் மிருதங்கக்காரன் தான். என் பொண்ணு வித்தியாசமா இருப்போம், மேடை மேல ஏறியாச்சுன்னா சங்கீத கச்சேரி தான் முக்கியம். அப்புறம் அவர் தீவிரமா சீரியஸா இருப்போம் சார். அங்க போய் நான் வந்து இந்த அந்த என்ன அப்படின்னு கடவுளே இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு, நீங்க நம்புறீங்களா நான் அப்படி பண்ணுவேன்னா? அந்த மேடையில உங்களுக்கு தெரியாது சார், உட்கார்ந்தாதான் தெரியும். அந்த அந்த கச்சேரியில வந்து அந்த அமையணுங்கிறதுல அவ்வளவு அக்கறை, அதுதான் அக்கறை தான். அந்த கச்சேரி உட்காந்துட்டா முடியற வரையிலும் அந்த கச்சேரி கவனம் தான். ஒரு ஒரு கச்சேரியிலயும் அதே மாதிரிதான் தீவிரமா இருப்பாங்க. அது அது ரொம்ப அவளோட வசதியான குணம். என்னுடைய நண்பர் வந்து ராம் சுப்பிரமணியம்னு, உங்க அவரு சின்ன வயசுல உங்க தெருவிலே வளர்ந்தவர். அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார், வந்து சின்ன வயசுல நீங்க நித்யஸ்ரீயா மேம கூட்டிட்டு உங்க லேம்பரட்டா ஸ்கூட்டர்ல பின்னாடி வச்சுட்டு உங்க கிளாஸுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் கச்சேரி கடிச்சு ஆக்ஷன் போவேல், சபாக்கு ஆக்ஷன் போவேல்ட்டு. அந்த லேம்பரட்டா ஸ்கூட்டர் இன்னும் இருக்கா? ஆக்ஷன் போவார் இல்ல அந்த ஸ்கூட்டர் இல்ல சார் என்கிட்ட. அது அவ ஸ்கூல் விட்ட உடனே நானும் இதை விட்டுட்டேன். எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் என்னுடைய வீட்டில் அப்பா தான் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங் முடிஞ்சு பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதில் மாற்றமே இருக்காது. அந்த அதுவும் அப்பா வந்து 4 o'clock ஸ்கூல் விட்டதுன்னா 4-5 காரோ ஸ்கூட்டரோ எடுத்துட்டு அங்கே வந்தாங்கன்னா அந்த டிலேயும் ஆக முடியாது. ஏன்னா அவர் ஆஃபீஸ்க்கு நடுவில் வந்து என்னை கூப்பிட்டுன்ட்டு திருப்பியும் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வருவார். ஸோ அப்படி அந்த ஒரு கன் டைமில் கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணி ஐஷன் போகிறது 12th வரைக்கும் அவர் தான். அதுக்கப்புறமா காலேஜ் சேர்ந்த பொழுது
நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அப்போ நான் வந்து எனக்கு தனியாக வண்டியில் போகணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா வந்து எனக்கு கிராஸ் பண்ண கூட தெரியல ரோடை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லா இடத்துக்கும் உங்களோடையே போகிறேன், எந்த விஷயமும் தெரியல எனக்கு போகணும்னு. இல்லை இல்லை, அது மாதிரிலாம் போனால் ரொம்ப அது டேஞ்சரஸாக இருக்குமே என்ன. எங்கள் அம்மாவை பிடிச்சி எப்படியோ கொஞ்சம் செரி கட்டி ஒரு மொபெட், ஒரு டூ வீலர் டிவிஎஸ் எக்ஸ்எல் வாங்கினேன். ஸோ அந்த ஒரு பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம்தான் நான் வந்து தனியாக போக ஆரம்பித்தேன் காலேஜ்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ கேன் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். அதுவும் அந்த காலத்துல, இந்த காலத்திலேயே அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்த காலத்துல அதுவும் உங்களை மாதிரி அவ்வளவு ஒரு டேலண்டட் இது, அந்த மாதிரி ஒரு பரம்பரை. ஸோ எனக்கு ஒரு ரிக்வஸ்ட், நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒரு நாலு லைன் பாட முடியுமா? குருவோட ஸ்ரீரம பாதமானி கிருப சாலுனே, ஸ்ரீரம பாதமானி கிருப சாலுனே, ஸ்ரீரம பாதமானி கிருப சாலுனே, ஸ்ரீரம பாதமானி கிருப சாலுனே, சீதானி கிராமே ஸ்ரீரம பாதமானி கிருப சாலுனே, சீதானி கிராமே ஸ்ரீரம பாதமா. அப்படி அதே சூட்டோடைய மேம் லலிதா குமார் மேம் வந்து நிறைய கம்போஸ் பண்ணிருக்கா. அவ ஷி இஸ் நாட் ஒன்லி யுவர் குரு, அவளே வந்து ஆன் ஹர் ஓன், இன் ஹர் ஓன் ரைட்ஸ் ஷீ இஸ் அ கம்ப்ளீட் மியூசிஷியன். அவங்களே கம்போஸ் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி தில்லானா கூட கம்போஸ் பண்ணியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து அவங்களுடைய ஸ்பெஷல் காம்போசிஷன்லேருந்து ஏதாவது நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பாட முடியுமா? அவங்க ஆக்சுவலி ஒரு ஃபியூ காம்போசிஷன்ஸ் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரேர் ராகம்ஸில் ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு ஐடியா வரும், அந்த மாதிரி அதுக்காக கம்போஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அம்மா பண்ணியிருக்கான். ஒரு ஒரு சமயம் வந்து ஒரு பாலினி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ராகம் கேட்ட பொழுது அந்த ராகத்தில் இந்த காம்போசிஷன் சிவன் பேரில் அதில் எப்படி கம்போஸ் பண்ணியிருந்தான்னா, கபாலி நீ தயாநிதி, அப்போ அந்த பாலினின்ற நேம் வந்தது. அனுப்பல்லவியில் வந்து தீனன் என் பாலினி ஆகிலும் கனிந்தருள் புரிவாயோ. ஸோ என் பாலினி, அப்போ அந்த பால் பாலினின்ற நேம் வந்தது, அது அனுப்பல்லவியில். சரணத்தில் பாமரஜன பாலினி உமையை தன்னில் பாதியாய் கொண்டவனே. ஸோ அதை த்ரீ டைம்ஸ் அந்த ராகத்தோட நேம் ரொம்ப சூக்ஷ்மமா வித்தியாசமான வேற வேற அப்ரோச்ல வந்தது. அதே மாதிரி சூரிய பகவான் பேர்ல ஒரு கீர்த்தனை வேணும், பொங்கல் சமயத்துல வந்த ஒரு கச்சேரி, அந்த சமயத்துல சூர்யான்ற ராகத்துல சூரிய பகவான் பேர்ல ஒரு கீர்த்தனை கம்போஸ் பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாதிரி சில சில சமயம் அதே மாதிரிதான் தில்லானாவும் வந்து வளர்ச்சி ராகத்துல வளர்ச்சி இந்த வளர்ச்சின்ற அந்த நேம் வரும் பாருங்க. இந்த இப்ப நான் பாடுற இந்த தில்லானால சீரோங்கும் தென் பழனி மலை மேவும் காவலா, சீரோங்கும் தென் பழனி மலை மேவும் கோவலா பண்பா
வளச்சி ரோங்கும் தென்பழனி மலை மேவும் கோவலா பண்பா வளச்சி ரோங்கும் தென்பழனி மலை மேவும் கோவலா பண்பா வளச்சில மிகு பழமுதிர் சோலை காவலா சேவலச்சில மிகு பழமுதிர் சோலை காவலா சேவலா நாதிருதானி தொந்திருதானி தில்லா நதி சக பக ப கிட்டத ஜனுத பகத பனிதனி சக பக சத கிட்டத ஜங்கச நிதனி பசனி சா தக்கிட்ட கணித தீம் தில்லான ஜம் தரி கிடத்தக தோந்த தில்லானா தொம் தரி கிடத்தக தோந்த தில்லான கச கணி ச தக்கிட்ட திங்கிண தொம் தாம் தரி கிட்ட திங்கிண தொம் தாம் தரிக்கிட தரிக்கிட திங்கிண தொம் தாம் தரிக்கிட 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 தீம் அப்படி அந்த வளர்ச்சி ராகத்துல ஒரு தில்லானாது அதுவும் இது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம் பட் ஆனா நம்மளோட ஷோ டைம் கருதி இப்ப அப்பா அம்மா பாட்டி பத்தி பேசியாச்சு அப்பா அம்மாவோட பேசியாச்சு அடுத்தது வந்து தேஜாஸ்ரீ அண்ட் தனுஜாஸ்ரீ அவங்களையும் இந்த ஷோல அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட என்னன்னா வந்து இவா ரெண்டு பேரையுமே வந்து இவா ரெண்டு பேருமே இந்த ஓன் ரைட் அவாளு ரெண்டு பேருமே தேர் கம்ப்ளீட் மியூசிஷியன்ஸ் ஆன் தர் ஓன் இப்ப அவர் அப்பா வந்து அவ டி கே பட்டம்மாள் அம்மாவுக்கு மிருதங்க வாசிச்சதுல இருந்து இங்க இங்க வாசிட்டு இருக்காரு ஸோ அவரே ஒரு தனி ஒரு மியூசிஷியன் அம்மா கம்போசர் மியூசிஷியன் ஸோ இவங்களை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்து ஹைலைட்டா நம்ம கொண்டு வருதுங்கிறது நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமை இல்லையா அதே மாதிரி ரெண்டு பொண்களும் வந்து ஜப்பான் வந்திருக்காங்க டோக்கியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் சூப்பரா பாடுவாங்க அவங்களும் அந்த அதாவது அந்த பாரம்பரியம் கண்டினியூ ஆகுது பாருங்க ஓகே அவங்க டாக்டர்ஸ் கூப்பிடலாமா அவங்க டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் கூப்பிடுறேன் சோ சான்ஸே இல்ல மேடம் ரியலி ஹாய் ஹாய் ஞாபகம் இருக்கா நம்ம ஜப்பான் ஜப்பான்ல மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஞாபகம் ஜப்பான் ட்ரிப் அவங்களுடைய ஃபேவரட் ட்ரிப்னா ஜப்பான் ட்ரிப் தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து வெரி ஷார்ட் ட்ரிப் மூணு நாள்ல ஓடிட்டீங்க அடுத்த தடவை வரும்போது பாடகியோட இரண்டு டாட்டர்ஸ் ஸோ எப்படி வந்து உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்ததோ அந்த ப்ரெஷர் உங்களுக்கும் இருக்கும் பட் அந்த ப்ரெஷர்லாம் தள்ளி தள்ளி வச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பாட்டை ஏதாவது ஒரு பாடல் இட் கேன் பி இட் ஈவன் கிளாசிக்கலா கூட இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது உங்களுக்கு மனசுல என்ன பாடணும்னு தோடுறதோ ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறீங்களா ஷூர் ஷூர் थैंक यू ஷூர் எக்ஸலென்ட் சரி தக 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 வென்றாடோமோ தக 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 வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ தக 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 வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ தக 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 வென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ தக 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 வென்றாடோமோ அகத்தகத்தகத்தினிலே உள் நின்றாய் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்றாய்
அகத் அகத் அகத்தினிலே உள் நின்றாள். அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்றாள். தகத் தக நமக்கருள் புரிவாள் தாளுன்றே, தகத் தக நமக்கருள் புரிவாள் தாளுன்றே. அவள் சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாமென்றே, சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாமென்றே. தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ, தக 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 தகவென்றாடோமோ. அவங்கள்ட்ட போய் இந்த சின்ன குழந்தைகள்ட்ட போய் நம்ம போய் இதை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லாம, இன்னும் எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு பாட்டு என்னோட சிஸ்டர்ஸ் கிராண்ட் சன் லாவண்யா இருக்கா இல்லையா, என்னுடைய டாட்டர், என்னோட சிஸ்டர்ஸ் டாட்டர் பாடுறா இல்லையா, அவளுடைய பிள்ளை இது. எப்பவும் என் கூட தான் இருந்துட்டு இருக்கோம். அது பிள்ளையார் சதுர்த்திக்கு பெரிய சிவப்பழமா வந்துட்டு இருக்கான் வந்திருக்காங்க. டோக்கியோ வரியா, டோக்கியோ வரியா, ஜப்பான் வரியா? ஏ அவனுக்கு எங்க போகணும்னு கேளுங்க. ஹரி ஹரி கண்ணா அவனுக்கு எங்க போகணும்னு கேளுங்க. எங்க 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 ஊருக்கு போகணும்? எந்த ஊர் உனக்கு போகணும் சொல்லு. உனக்கு எந்த ஹாலிடே எங்க போகணும் கத்தி சொல்லு. ஜப்பான் இப்ப மாத்திட்டான். நேத்துக்கு ரிஷிகேஷ் ரிஷிகேஷ் போனோம். எல்லாருமே அரிய பார்த்தா சேஞ்ச் ஆயிடுவார். இப்படி மாத்திட்டேங்களே சார், இப்படி இருந்த பையனை. ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே. ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே. ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே. ஜனனி 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 ஜகத்தாரணி பூரணி நாரணியே. ஜனனி 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 ஜனனி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அதுக்கும் நாங்க சர்ப்ரைஸா டோக்கியோ தமிழ் சங்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேக் வரும். சர்ப்ரைஸ் தான் இப்ப சொல்லிட்டேன். எங்களோட வாழ்த்துக்களை இப்பயே ஏத்துக்கங்க உங்க பொண்களுக்கு முன்னாடி. தேஜா அண்ட் தனுஜா தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஓகே மேம், நீங்க இப்ப ஹெட்செட் போட்டுக்கிறீங்களா நீங்க?
அந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இன்னும் எனக்கு பெட்டரா இருக்கும். ரைட். ஹரி இல்ல அவங்க ரெடி ஆறதுக்குள்ள இப்ப ஒரு ஒரு சாங் செஷன் போயிடுங்க அவங்களோட. நினைக்கிறேன் பைரவி ராகத்துல வந்து 17 காம்போசிஷன்ஸ் பண்ணி ஒண்ணு பண்ணிருந்தீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானும் கூட சீரியல் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே போது அந்த அந்த தேசபக்தி பாடல்கள் கலெக்ஷன் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணல. சோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து நீங்க முன்னாடியே நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், நிறைய பேசியாச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு தீம் ஏதாவது எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டு இங்கே இந்த ஒரு சின்னதாக பண்ண முடியுமா? எனி தீம் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, ஐ நோ சார், நேயர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இது எதுவுமே ப்ரிப்பேர்ட் கிடையாது. அகமும் புறமும்ல வந்து வாட் வி டூ இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் த ஹார்ட். ஸோ அதனால தான் சமயத்தில் வந்து வி அவங்கள இக்கட்டில் மாட்டணுங்கிறது இல்லை, வி வாண்ட் தெம் டு ஆக்சுவலி ஃபீல் தட் ஓகே அந்த அந்த நேரத்தில் என்ன தோன்றது என்ன பாடுறது அதுதான். நிறைய டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எடுத்துருக்கேன். ஆஸ் யூ சே இந்த ஏக்கராகமில் வந்து பைரவியில் பாடியிருக்கேன். அப்புறம் சில சிடிஸ் கொடுக்குற சமயத்துலேயும் வந்து வித்தியாசமான இதெல்லாம் ஒரே ராகத்துல மோகனத்திலேயே ஒரு சிடி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து க்ஷேத்திரம் அப்படின்னு எடுத்துட்டு மதுரை க்ஷேத்திரத்துல ஒரு சிடி மொத்தம் அந்த மதுரை க்ஷேத்திரத்தை பத்தி ஸ்ரீரங்கம் பத்தி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெய்டிஸ் முருகன் பேர்ல அப்புறம் கண்ணன் சிவன் அதெல்லாமும் நிறைய கொடுத்துருக்கேன். கம்போசர் ஓரியன்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆஸ் யூ சே பேட்ரியாட்டிக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா முருகன் சாங்ஸ் தான் நான் இப்போ பாட போறேன். ஆனா அதுலேயும் வந்து ஒரு குட்டி தீம் இந்த இந்த கான்செப்ட் என்னன்னா மயிலேறும் முருகன், மயிலும் முருகனும் சம்பந்தப்பட்டு இருக்கிற காம்போசிஷன்ஸ் பாட போறேன். ஒரு ரெண்டு மூணு தான் பாடுறேன். இது ஒரு ஃபுல் கான்செர்ட் நான் ஒரு ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பாடினேன். இப்ப நான் அந்த மாதிரி பாடுறேன். ஓகே மேம், மினிமம் 3. ஒரே ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். ஒரே ஒரு ரகசியம். சரி மேம், ஒரே ஒரு ரகசியம். எனக்கு இது முருகன் தான் வர போகுதுன்னு தெரியும் எனக்கு. நான் ஏற்கனவே ஹரிக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், இப்ப பாருங்க முருகன் பாட்டு வரும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஜெனாவா அது ஆச்சரியமா இருக்கே. பிகாஸ் நானே யோசிச்சுட்டு இருந்தேன் எந்த தீம்ல உங்களுக்கு பாடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னமோ தோணினதுதான். உங்க டெக்ஸ்ட் எடுத்து பாருங்க பாட்டு வருது பாருங்க அப்படின்ட்டு. வாவ், தட் இஸ் நிஜமாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கே தெரியாது. மயில் வாகனா வழி மனமோகனா சரவண பவ வரமருள்வாய்வா மாமயில் வாகனாவை மனமோகனா மாமயூரமீதிலேறிவா ரக்ஷிக்கமா மயூரமீதிலேறிவா என்னை ரக்ஷிக்கமா மயூரமீதிலேறிவா என்னை ரக்ஷிக்கமா மயூரமீதிலேறிவா என்னை ரக்ஷிக்கமா மயூரமீதிலேறிவா.
மை மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்க வா மயின் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்க வா மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்க வா மயில் மீது விளையாடும் வடிவேலனே முருகனே மயில் மீது விளையாடும் வடிவேலனே உன்னை மனமாற நினைப்பவர்க்கு அருள் பாலனே மனமாற நினைப்பவர்க்கு அருள் பாலனே மயில் மீது வண்ண மயில் மீது தோகை மயில் மீது விளையாட ஓகே ரியலி முருகன் முருகன் எடுத்தது வந்து ரியலி ஏன்னா எங்க எல்லா நம்ம எல்லாருக்கும் அது எவ்வளவு ஒரு ஃபேவரட்டான ஒரு ரியலி அந்த இன்னொரு அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருக்கா இன்க்ளூடிங் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணன் நாகராஜன் வந்து ஸ்ரீ சக்கர ராஜா ஓ அந்த பாட்டு கேட்டிருக்கானா ஆமா ஆமா ஓகே அதுக்கு அப்புறமா அடுத்த செக்ஷன் ஆமா ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கர அம்பிகே அம்பிகையே காலிங் பெல் அடிச்சிட்டான் நினைக்கிறேன் பாருங்க அங்க இப்போ நம்ம ஆல்ரெடி பாருங்க டைம் போனதே தெரியல அதிகமா இருக்கு ஆல்ரெடி 1 hour 10 minutes கிராஸ் பண்ணிட்டோம் கடவுளே ஆமா உங்களோட ஐ திங்க் 2-3 செஷன் வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட எல்லாம் ஒரு செஷன் பத்தாது சோ வி வில் குவிக்லி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஐடியா இப்போ நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில பொக்கிஷகமான போட்டோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து எக்கச்சக்கமா கலெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நாங்க ஒன்னு ஒன்னா போட முடியாது ஒரு கொலை அதை வந்து ஒரு கொலாஜ் பண்ணி போடுறோம் நீங்க அதை பார்த்துட்டு உங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணுங்க எங்கேருந்து எவ்வளோ போட்டோஸ் போட போறேன் எதை போட போறேன் சரி ஓகே ஓகே நிறைய போட்டோ இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் காட்டுறோம் நீங்க பாத்துக்கோங்க சரி சொல்லலாம் நீங்க ஓகே அதாவது இந்த இந்த போட்டோஸ் பத்தி சொல்லணும் இல்லையா ஆமா எனி மெமரிஸ் அது பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வரும் டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து 2000 டிசம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எனக்கு கிடைச்சது மில்லினியம் சீசன் அதுல வந்து இசை பேரொளி அப்படின்ற அந்த அவார்ட் கிடைச்சது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற போட்டோ செகண்ட் போட்டோ வந்து கார்கில் வாரும்போது ஒரு ஃபண்ட்ரேசர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட்
அவர் மகாதேவன் வந்து ரொம்ப இதுவாக இருந்தார். ஒரு அந்த ஒரு ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணணும், ஒரு ஃபண்ட் ரைஸ் பெனிஃபிட் கச்சேரின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நிறைய இதெல்லாம் பண்ணி, ஏன்னா இப்போ மாதிரி அப்போ பப்ளிசிட்டின்றது வந்து ஈஸி கிடையாது, நமக்கு சோஷியல் மீடியாலாம் ரொம்ப கிடையாது. ஸோ அப்போ கலெக்ட் பண்ணின இந்த 1 lakh வந்து பர்சனலாக நாங்கள் வந்து அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் ஐயா கிட்ட போய் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் பர்சனலாக அந்த ஃபோட்டோ அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எங்களுடைய ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, பாட்டி தாத்தாவோட, அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் அதில் இருக்கா, சிஸ்டர் நான் எல்லாரும் இருக்கோம், எங்கள் சிஸ்டர்ஸ் டாட்டர் குட்டி பொண்ணாக இருக்கிறது லாவண்யா, அந்த ஃபோட்டோ, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. வாட் வாஸ் தி அதர் ஃபோட்டோ? ஓ யா, சூப்பர் ஸ்டாரோட, சூப்பர் ஸ்டாரோட இருக்கிற ஃபோட்டோ. அது வந்து படையப்பா ரிலீஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் அதோட ஒரு அந்த டீமுக்கு ஒரு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்த பண்ணி கொடுத்தார் அந்த ஹோல் டீம். இப்போ சூப்பர் ஸ்டாரும் வந்து அதில் கலந்துட்டார். அண்ட் அப்போ தான் அவருக்கு வந்து இந்த ரஜினி 25 ஒரு பெரிய விழா நடந்தது. ஸோ அதுவும் இதுவுமா சேர்ந்து அது அந்த ஃபோட்டோ அப்போ எடுத்தது. எனக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ். ஃபர்ஸ்ட் மெல்லிசை மன்னர் அவர் கையிலேருந்து வாங்கின ஒரு அவார்டு அது, நெமிலியில வாங்கின அது, பாலரத்னா அப்படின்னு ஒரு டைட்டில், பால திருப்புர சுந்தரி அம்பாளோட சன்னதிக்கு எதிர எனக்கு கொடுத்தர் எம்எஸ்வி ஐயா. அடுத்தது பாரத் ரத்னா எம்எஸ் அம்மா கையிலேருந்து ஒரு மொமெண்டோ அது. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் நான் வந்து எம்எஸ் அம்மா கையில் தான் நான் வாங்கிட்டேன். அப்போ நான் எனக்கு ஒரு 9-10 இருக்கும், ஒரு மியூசிக் காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கினேன். அப்போ வந்து அம்மா எனக்கு அதை கொடுத்தா. இந்த இந்த இது வந்து ஒரு ஒரு சபாவோட இனாக்ரேஷனுக்கு ப்ரேயர் பாடின போது எனக்கு கொடுத்த நினைவு பரிசு அது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோஸ் எனக்கு காமிங்க, ஒன்று வந்து ஐ திங்க் அது டேம்ராஸில் கிடைச்ச ஒரு அவார்ட். இது என்னுடைய வெரி ஓன் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் குரு அண்ட் கிராண்ட் மதர் பட்டுமா அம்மாவோட எடுத்த ஒரு ஃபோட்டோ அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, ஏன்னா நிறைய ஃபோட்டோ வந்து இவ்வளோ பழிச்சுன்னு எனக்கு பாட்டியோடு இருக்கிறது வந்து ரொம்ப குறைச்சல். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோஸ் அது. நான் வந்து ஸ்கூல்ல இருக்கிற சமயத்துல முதல்ல வந்து ஒரு இது இது வந்து எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ ப்ரைஸ் கிடைச்சிது. அப்போ அந்த ப்ரைஸ் கிடைச்ச போது அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல நோட்டீஸ் போர்டில் போடணும் அப்படின்னு சொன்ன போது எடுத்த ஃபோட்டோ. அப்போ ஒரு பக்கத்தில் அவசர அவசரமாக போயிட்டு ஒரு ஸ்டூடியோவுக்கு போய் எடுத்துட்ட ஃபோட்டோ அது, மறக்க முடியாது. ஏன்னா வந்து மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் கையிலேருந்து வாங்கினேன் அந்த பரிசு. ஸோ அந்த ஃபோட்டோ அது. அதுக்கப்புறமா இருக்கிற ஃபோட்டோ எனக்கு திருப்பி ஃபோட்டோஸ் காமிங்கும். ஓகே, அடுத்தது வந்து ஹம்சத்வனியில் வந்து பாட்டியோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நடந்த ஒரு சிறப்பு கச்சேரி அது. ஸோ அந்த கச்சேரியோட ஃபோட்டோ, நானும் சுதாக்காவும் சேர்ந்து பாடின ஒன் ஆஃப் த வெரி ரேர் கச்சேரிஸ், ரொம்ப வருஷம் முன்னாடி. இது எங்கே பாடினோன்னா கோபிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனோஷியர் ஆஃப் மியூசிக், அவர் கோயம்புத்தூர்ல இருந்தார், ஹீஸ் நோ மோர் நவ். அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு பாட்டு பாடணும் அவருடைய சிஸ்டரோட பர்த்டேக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஒகேஷனுக்காக
நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின போது ஐ திங்க் வி சாங் குறையொன்றும் இல்லை அண்ட் சாந்தி நிலவ வேண்டும் எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இது வந்து எனக்கு ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சவா சௌமியா எனக்கு அண்ட் சுதாக்கா ரெண்டு பேரும் வந்து இப்போ சௌமியா ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா சுக்ருதம் ஃபவுண்டேஷனில் அப்போ வந்து நானும் சுதாக்காவும் கலந்துட்ட போது எடுத்துட்ட இந்த ஃபோட்டோ ரியலி ப்ரெஷியஸ் டு மீ. ஏன்னா எனக்கு அவ ரெண்டு பேரோடையும் எடுத்துக்கிறது சங்கீத கலாநிதி சௌமியாவோட சங்கீத கலாநிதி சுதா ரகுநாதன் அவர்களோட ரெண்டு பேரோடையும் நடத்துட்டது எனக்கு மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ அது. ஹரி ஹரி அமேசிங் டு சீ இல்லையா இவாளுக்குள்ள வந்து ஒரு ஒரு போட்டி பொறாமை இல்லாம ஒருத்தரும் அவங்கவுங்க ஃபீல்ட்ல அவங்கவுங்க லீடிங்கா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு பாருங்க. இல்ல கண்டிப்பா அது மட்டும் இல்ல அது உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து போட்டோ மட்டும் இல்ல சில வீடியோ பைட்ஸ் வாங்கியிருக்கோம் எத்தனை பேர்கிட்ட வாங்கிருக்கோம் கருதி எத்தனை பேர் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கிறது வந்து இதுதான் டைம் டு யூனோ யூஸ் தட். இப்போ எனக்கு என்னுடைய டாட்டர் ஒரு குரு இருக்கிறாங்க விசாலாட்சி சங்கர்னு அப்படின்னு நான் வந்து இது மாதிரி இன்டர்வியூ போறேன் மேம் எனக்கு கிளாசிக்கல்ல வந்து ரொம்ப நாலேஜ் கம்மி எனக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும் ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு யாரு அப்படின்னா டாக்டர் நித்யா நித்யாஸ்ரீ மகள் அப்படின்னு ஒன்னு அவருடைய ஐஸ் வந்து வாவ் அப்படின்ட்டு ரெஸ்பெக்ட் யூ ஆக்சுவலி நிறைய காசு நம்ம சோசியல் சர்வீஸ் பண்றோங்கிறது வந்து தனிமரம் தோப்பாகாதுங்கிறது எப்பயுமே ஒரு உண்மை அதுக்கு man behind me who is you know really a silent supporter avaru ungalku arimugapaduthano ungalku mattumla neyargalukku welcome dubai please avaru da and the silent supporter always behind namaskar saukyam saukyama irken அதாவது ஹரி அப்படின்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி எந்த நேரத்துல யார கூப்பிடுவார்னே தெரியாது. நான் ஆக்சுவலா ஒரு ஆபீஸ் வேலை பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போ அப்படின்னு. நிஜமாவே ரஜினி ஃபேன்னா அது ஹரி தான். எப்போ எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாத டைலாக் வந்து எனி டைம் சர்ப்ரைஸ் ஹரி. இல்ல சார் ஒன் அவர் 20 மினிட்ஸ்க்குள்ள ரொம்ப நிறைய சர்ப்ரைஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் பாக்கி இருக்கு டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்றா ஒன்னும் புரியல. இல்ல மேம் அது ஹரி பண்றது வந்து அது ஒரு ஒரு இதா இருந்தாலுமே ரமேஷ பத்தி சொல்லணும்னா ரமேஷ் வந்து அதிகமா பேச மாட்டார் ஆனா the kind of actually the support he is giving to all of us is வார்த்தைகள்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. எந்த ஒரு விஷயமும் நாங்களா போய் அவர்ட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டோம் அவரா வருவார். இல்ல அது ஒண்ணு மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரமேஷ் பத்தி என்னன்னா யாரா இருந்தாலும் ஒரு ஒரு ரூபாய்க்கு பண்ணிட்டு 10 ரூபாய்க்கு லைம் லைட் எதிர்பார்ப்பாங்க ஆனா இவர் வந்து அவ்வளோ பண்ணிட்டு நம்ம வந்து எதுவுமே கண்டிப்பா தனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தாமரையில மேல தண்ணி மாதிரி இருப்பாரு. அமேசிங் நீங்க வந்து அவரை வந்து அக்னாலஜ் பண்றதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நாட் தட் நம்ம அவரை சந்தோஷப்படுத்த போறோம்ன்ற ஒரு விஷயம் இல்ல பட் அவர் அவர் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்க போறார் பல பேருக்கு. What I want to say here is Nanu Hari, we go back 25 years and for me enak relationships are very important. Obviously Ganesh enak I know him for the past 6 years so I give more value to relationships and rendavadhu enna na Hari ta ore oru vishayam adikadi solradhu enna pasikkira bodhu dhaan saapadu kudukkanum ennala yaravadhu or kashtla irundha dhaan appo dhaan po enna pananum kekkanum nalla irukkira bodhu en nalla eppadi irukken kettu prayojanam illa. இது திஸ் இஸ் சம்திங் ஐ பிலீவ் இன் அதுதான் ஐ ஆல்வேஸ் கீப் டெல்லிங் ஹரி அண்ட் ஹரியோட எனர்ஜி என்னால மேப் பண்ண முடியாது ஏன்னா அவர் பக்கத்துலேயே போக முடியாது ஏன்னா ஐ நோ ஹி ஸ்போக்கன் அபவுட் லாட் அண்ட் ஹரி அண்ட் கணேஷ் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஷோ கண்டினியூ பண்ணுங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைஜாக் திஸ் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மேம் இட்ஸ் பிளஷர் மீட்டிங் யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சோ மச் ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் பாலாஜி லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் போட்டோ. ஓகே ஆல் டைம் கிரேட் சுஷீலா அம்மா கூட எடுத்துட்ட ஒரு ஃபோட்டோ நீங்கள் போட்டிருக்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன சிங்கர் என்ன குரல்
எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து என்னுடைய பாட்டி ஸ்ரீமதி டி கே பட்டம்மாளுடைய சென்டினரிக்கு அவங்க வந்த பொழுது எடுத்த படம் அது. அதுக்கப்புறம் ஒரு கச்சேரியை முடிஞ்சு வெளியில் வந்தபோது நானும் அப்பா அம்மா மூணு பேரும் இருந்தபோது டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிளிக் பண்ண ஒரு பிக்சர் அது. பட் ரொம்ப நேச்சுரலாக வந்த ஒரு பிக்சர், ரொம்ப நல்ல பிக்சர் அது. தேங்க்யூ அந்த பிக்சரை போட்டதுக்கும். அடுத்த பிக்சர் என்னது சொல்லுங்க. ஒன் மோர் ஒன்ஸ் மோர் கமிங்க. யா அது வந்து எங்கேருந்து இந்த பிக்சர்லாம் நீங்கள் பிடிக்கிறீங்க. லாஸ்ட் இயர் எனக்கு வந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஆகஸ்ட் 15th அன்னைக்கு ஆனர் பண்ணாங்க. அதில் எஸ்வி சேகர் சார் இருக்கார், அதுக்கப்புறம் இன்னும் வேற பிரமுகர்கள் எல்லாமும் இருந்தா வேரியஸ் ஃபீல்டில் இருக்கிறவாளை வந்து ஆனர் பண்ணினா. ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த பிக்சர் அது. இன்னொரு பிக்சர் வந்து பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவளோட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஷோவில் ஐ திங்க் அந்த புக் ரிலீஸ் பண்ணுற சமயத்தில் எடுத்த பிக்சர் அது. அவளும் நானும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ நீங்கள் போடுறதே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக நினச்சிக்கிறேன். ஓ நம்ம டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஒரு ஃபோட்டோ இன்னும் நிறையா இருக்குது. பட் சிலதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனல் சைடு சில ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். அதை அதுக்கு அடுத்தது நம்ம வீடியோ பைட்டுக்கு போயிடலாம். ஓகே. ஓ வாவ் சரி. மூணு டீம், அதாவது ட்ரையோன்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்பா அம்மா எப்படி எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அண்ட் மாரல் சப்போர்ட்டும், இன்னைக்கு என் கூட இல்லைனாலும் என்னுடைய ஹஸ்பண்டை பத்தி சொல்றதுக்கு நான் ரொம்ப வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் நான் வந்து சொல்றேன். ஏன்னா அவர் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கார். அவர் இருந்த வரைக்கும் வந்து இன்னைக்கு நான் இப்ப வரைக்கும் வந்து அது நிக்கிறதுன்ற பொழுது அவருடைய ஒரு சப்போர்ட் வந்து சொல்லவே முடியாது என்னோட மியூசிக்காக. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை இப்போ எனக்கு. ஐ மிஸ் ஹிஸ் பிரசன்ஸ் எவ்ரி டே ஆல் த டைம். அப்புறம் வந்து என்னுடைய சிஸ்டரும் அம்மாவும், எனக்கு ஒரே ஒரு அக்கா, அவ காயத்ரின்னு பேர். நான் அம்மா அக்கா எடுத்துட்ட ஒரு ஃபோட்டோ அது. அக்கா வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். இப்போ அம்மா அப்பா எப்படி என்னோட செல்ல பொண்ணுன்னு சொல்கிறாலும் அந்த மாதிரி தான் என் சிஸ்டரும் என்னை வந்து பாவிப்பா. ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவா. அவளும் வந்து ரொம்ப நல்லா பாடுவா அண்ட் லேடி வித் கிரிட். ஸோ அக்காவை பற்றியும் எனக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஃபோட்டோ வந்து நானும் என்னோட டாட்டர்ஸும், அந்த ஃபோட்டோ தான் என்னுடைய ட்ராயிங் ஹாலில் இருக்கிற ஒரு பிக்சர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர். ஒரு ஸ்கூலுக்காக அது பிரத்யேகமாக எடுத்த ஒரு பிக்சர். விஜயதசமி அன்னைக்கு வந்து நான் அதை இனாக்ரேட் பண்ணி கொடுத்தேன் அந்த ஸ்கூலை. ஸோ அது வந்து பப்ளிசிட்டிக்காக என்னோட டாட்டர்ஸோட எடுத்த ஃபோட்டோ அது. இட்ஸ் எ வெரி நைஸ் ஃபோட்டோ, எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ. டிராயிங் ரூம்ல பூந்து எடுத்துட்டு அதான் சொல்றேன், எங்க நீங்க வந்து எப்படி பூந்து என்ன எடுக்கிறீங்களோ ஒன்றும் சொல்ல தெரியல. நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றது மாத்திரம் புரிஞ்சுட்டேன். தாத்தா பாட்டியோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ அது. என்னோட தலை தீபாவளி அன்னைக்கு நான் பாட்டி தாத்தாவை நமஸ்காரம் பண்ண போது அது எடுத்துட்ட ஃபோட்டோ. எங்க சார் பிடிச்சீங்க அந்த போட்டோவை? நான் பார்த்தே ரொம்ப வருஷம் மாதிரி இருக்கு. நானும் கணேசனும் ரொம்ப யோசிச்சோம், இவர் மகாதேவன் சாரோட இருக்கிற போட்டோ போடலாமா வேணாமான்னு. ஆனா நம்ம உங்களோட க்ளோஸா பழகின சிங்கர்ஸ்னு இல்ல அவங்கள விட ஒரு போல் லேடி கிடையாது. போடுங்க, ஷீ வில் டாக். நீங்க போட்டதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு சொல்றதுக்குரிய ஒரு சான்ஸ் கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி கர்நாடிக் மியூசிக்ல லெஜெண்டோ அவர் வீணன்னா அவர் தான் சொல்லுங்க. ராஜேஷ் எஸ்
லெட்ஸ் சீ ராஜேஷ் வைத்யா தானே பேர் நான் ராஜேஷ் வைத்யா நித்யஸ்ரீ பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிண்டே போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நித்யாவுடைய பெரிய ஃபேன்னா அவங்களும் அவங்க குரலில் இருக்கிற அந்த கம்பீரம் அது ஃபிலிம் சாங்காக இருக்கட்டும் கிளாசிக்கலாக இருக்கட்டும் டிவோஷனல் சாங்காக இருக்கட்டும் அந்த அந்த வார்த்தைகள் அந்த தமிழ் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் அதே மாதிரி அவங்க பாடுற அந்த சங்கதி பிரிகான்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டி நீங்கள் அதை சொரப்படுத்தலாம் அப்படி விழும் அந்த சங்கதி வந்து ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகமும் புறமும் விஷயம்ல நித்யஸ்ரீ பற்றி பேசினதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு டோக்கியோ தமிழ் சேனல் தேங்க்யூ ராஜேஷ் மீன்ஸ் அ லாட் டு மீ உங்களை மாதிரி ஒரு ஒரு வீண மாஸ்டரோ கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பாராட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை ஃபேமிலின்ற மாதிரி அவ அப்பா வந்து என்னுடைய பாட்டிய திரு கே எம் வைத்தியநாதன் சார் அவர் வந்து என்னுடைய பாட்டிய வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவார் ஸோ அவ்வளோ நாளாக எங்களோட ஃபேமிலி வந்து அசோசியேஷன் இருந்துட்டு இருக்கு பட் ஸ்டில் எனக்கு ராஜேஷ் கிட்டே வந்து கிடைச்சிருக்கிற இந்த ஒரு மெசேஜ் மீன்ஸ் அ லாட் டு மீ தேங்க்யூ மேம் அதாவது இந்த ரெண்டாவது வீடியோ நீங்கள் ஹரி போடுறதுக்கு முன்னாடி இது நிறைய கிளாசிக்கல் கேட்டாச்சு செமி கிளாசிக்கல்லாம் கேட்டாச்சு நீங்கள் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க அது கேட்காம நாங்கள் வந்து இருந்தால் திஸ் இன்டர்வியூ வில் நாட் பி கம்ப்ளீட் ஓகே ஸோ அதனால குவிக்கா வில் நாட் டேக் மச் டைம் வந்து ஜீன்ஸ் அதான் உங்களுடைய ஒரு ஒரு மைல்கல்னு சொல்லலாம் அவங்க அந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது ஸோ அதில் வந்து குவிக்கா அந்த ஏஆர்ஆர் சாரோட உங்களுடைய இன்ட்ராக்ஷன் குவிக்கா தென் அந்த அந்த அவரோட பாடல் ஓகே நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட நான் 98ல் ஜீன்ஸில் பாடினேன் ஜான்வரி 7th போனேன் அந்த ரெக்கார்டிங் அது கூட சொல்கிறேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்கு நான் 87லேருந்து கச்சேரி பண்ணிட்டுருக்கேன் ஸோ 98ல் ஓரளவுக்கு வந்து குவைட் வெல் நோன் கர்நாடிக் மியூசிஷியன் தான் பட் நான் சினிமாவில் பாடணும் அப்படின்லாம் ரொம்ப பிளான்லாம் பண்ணினதில்லை பட் எனக்கு சடனாக அவருடைய ரஹ்மான் சாருடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு பாட்டு பாடணும்னு ஒரு ஃபோன் வந்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது அவர் சிம்மம் குமார் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கிட்ட இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு கர்நாடிக் ஃபேனும் அவர் வந்து சொல்லியிருக்கார் நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பாடுறாங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா பாடுறாங்க இப்போ இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச வாய்ஸ்ன்னு சொன்ன போது ரஹ்மான் சார் அதை என்னுடைய சீடியை கேட்டுட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார் ஸோ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் போன போது எனக்கு டோட்டலி ஐ வாஸ் லைக் ஒரு ஒரு புதுசாக இருந்தது நான் இது பாட முடியுமா அதுவும் ரஹ்மான் சார் மாதிரி ஒரு பயங்கர ஃபாலோயிங் இருக்கிற டைரக்டர் கொடுக்குற பாட்டை சரியாக பாடி நான் என்னால் ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியவே இல்லை நான் தயக்கத்தோடு தான் இருந்தேன் பட் சார் சொன்னார் இல்லை மேடம் நீங்கள் ஜஸ்ட் பாடுங்க ஒன்றும் இல்லை நோ ப்ராப்ளம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்ன ஸ்ருதி கம்ஃபர்டபுளோ என்ன எப்படி வேணுமோ பாடுங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியர் ஒரு என்வாயன்மெண்ட் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு இன்னி வரைக்கும் நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைட்டாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க கணேசன் சார் ப்ளீஸ் சிங் ஃப்ரம் யோர் ஹார்ட் ஹார்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கேங்க ஸோ தட் வாஸ் பாசிபிள் பிகாஸ் அந்த ஒரு நான் வந்து ஒரு லைவாக கச்சேரியில் ஆடியன்ஸ்க்கு எதிரியே பாடி பழக்கம் அந்த ஒரு ரெக்கார்டிங் அப்படின்ற பொழுது எனக்கு ரொம்ப அந்த இது இல்லாதக்கி அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டிங் இன்னும் இப்படி பாடுங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது அண்ட் தட்ஸ் ஹவு கண்ணோடு காண்பதெல்லாம் ஹேப்பன்ட் பட் சத்தியமாக இவ்வளோ ஹிட் ஆகும் அது வந்து எனக்கு இவ்வளோ பெரிய பேர் கொடுக்கும் அண்ட் அந்த சினிமான்றது எவ்வளோ பெரிய மீடியா அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன் யாருமே சங்கீதம்னா என்னன்னு தெரிய வீச என்ன வேலைன்னு கேட்குறவா கூட வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சா உங்க குரல் தெரியுமே அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் நீங்க தானே பாருங்க அப்படின்னு சொல்ற அளவு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு என்ன ஒரு என்ன வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமா கொண்டு வந்தது சினிமா இல்ல அந்த பாட்டுல உங்க குரல் மட்டும் இல்ல அந்த ஸ்வரமும் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணும் அந்த ஓபனிங் பல்லவியோட ஸ்வரம் இருக்கு எல்லாம் ஸ்வரம் சொல்லும் பாடிடுங்களேன்
கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தாக்கிட தாக்கிட தக்கதிம், தாக்கிட தாக்கிட தக்கதிம், தாக்கிட தாக்கிட தக்கதிம் தக்கஜம். விநாயகர் சதுர்த்தியா புரோகிராம் அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி லெட் மீ கால் யுவர் ஃபேன் அண்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜப்பான். அவங்களும் உள்ள வந்துட்டோம், ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் அந்த டைம் கொடுக்காம போயிட்டேன்னா தப்பா போயிடும். நீங்க யார கூப்பிட போறீங்க பாக்கலாம், நான் மனசுக்குள்ள ஒருத்தர நினைச்சின் இருக்கேன். நான் ஒரு போட்டோ போட்டுறேன், ஒரு போட்டோ போட்டு கூப்பிடலாம். ஓ ஸ்ரீ வித்யா, யா வெல்கம் வித்யா, வாங்க. ஹலோ நித்யஸ்ரீ மேம், எப்படி இருக்கீள்? நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீள்? எல்லாரும் எப்படி இருக்கா? கௌரி சங்கர் எப்படி இருக்கார்? எல்லாரும் நல்லா இருக்கும் மேம். தேங்க்யூ சோ மச் டோக்கியோ தமிழ்ச்சங்கம், தேங்க்யூ சோ மச் பொன்மாலை பொழுது. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மேமோட ஷேர் பண்ண கொடுத்ததுக்கு மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்துங்களா எவ்வளவு ஹம்பிளா பேசுறானு. டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தோட பேக் போனே கௌரியோட. கௌரி சங்கர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூ ஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி மியூசிஷியன். அது வந்து நான் சொல்லணும்னு இல்ல, பட் யூ ஆர் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங் மேம். நீங்க இங்க வந்து 2 இயர்ஸ் ஆ போறது, நீங்க இங்க வந்து 2018 அக்டோபர்ல வந்தேன். 3 days amazing time that we had with you. It was simple ஆ அப்படி அப்படி கேஷுவலா இருந்ததுலாம் வந்து நிஜமாவே ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் நீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுதான் அதுதான் உண்மை. உங்க பொண்கள் அதை விட ஸ்வீட், அதை விட ஸ்மார்ட். என்ன பேரும் அப்படிதான் நினைக்கிறேன். ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் நீங்க வந்து அப்படியே யூ ஆர் எக்ஸலிங் இன் எவ்ரிதிங் அண்ட் ஐம் சோ கிளாட் அபவுட் திஸ் மேம். எனக்கு உங்ககிட்ட வந்து நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். அது வந்து வியூவர்ஸுக்கு தெரியணும் மேம். ஏன்னா வந்து இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்படி சும்மா அப்படி கேஷுவலா இருந்ததுலாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு டு லாக் வண்டர்ஃபுல் டேஸ் இன் ஜப்பான் சொல்லவே அது அத வந்து மறக்கவே முடியாது. வித்யா, வித்யா உன்னோட சாங் ரிக்வெஸ்ட் கேக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பைட் ஒன்னு பார்க்க போறோம். அத பார்த்துட்டு மேம் கிட்ட அத பத்தி பேசிட்டு அதுக்கு அப்புறம் we will go for your song request. மேம் இப்ப கெஸ் பண்ண முடியுமா? ஒரு சிங்கர் உங்களோட சேர்ந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தவர் ஸ்ரீனிவாஸ் சாரா. வணக்கம் நித்யஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அண்ட் ஹெல்த்தி அண்ட் யுவர் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் எவ்ரிபடி ஆர் ஹெல்த்தி. எனக்கு நித்யஸ்ரீயை பற்றி யோசிக்கும்போது எனக்கு அவங்களோட அப்படியே ஒரு வியப்பு தான். அவங்களோட டேலண்ட், அவங்களோட அன்பிலீவபிள், அது ஒரு அது ரொம்ப கிஃப்டட் ப்ராடிஜின்னுலாம் சொல்கிறது. ப்ராடிஜிங்கப்பட்ட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அது நித்யஸ்ரீ கண்டிப்பாக அவங்க அது ரொம்ப முன்னாலேயே வராங்க, அவங்க முன்னிலையில் வராங்க. மின்சார கண்ணா ரெக்கார்டிங் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் தட் ஐ வுட் ஆல்வேஸ் கோட்.
ஏன்னா அன்னைக்கு வந்து ரேமான் சார் வந்து என்னை கூப்பிட்டு இது நீ ரஃப் பாடிடும் இதுதான் இதுதான் டியூன் அதுக்கு டியூன் எனக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணின டியூன் தான் அது நான் அப்போது நான் இருந்தேன் அது பல்லவி மட்டும் மாற்றி நிதிஷ் வராங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுன்னு சொன்னார் நான் என்ன கற்றுக் கொடுக்குறது ஸோ ஐ ஜஸ்ட் டோல்டர் அவன் இமீடியட்லி பட் இந்த ரெக்கார்டிங்கில் அவங்க பண்ணின ஒரு 2.5 hours ஆஃப் யூனோ ஜதி வேணுமா ஜதி ஸ்வரங்கள் வேணுமா ஸ்வரம் ஆலாபனை வேணுமா அப்படியே 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 வருது அப்படியே அருவி மாதிரி கொட்டுறது இமேஜினேஷன் ஸோ தட் இஸ் சம்திங் தட் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நான் போனோடனே ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு கிடச்சிது பாடுறதுக்கு அண்ட் அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது யோசித்தேன் ஏய் என்னடா இது இது என்ன டேலண்ட் இது இந்த மாதிரி நம்மெல்லாம் கரெக்டான இண்டஸ்ட்ரியில் இருக்கோமா இப்படி இருக்காங்க அவங்க சொன்ன உடனே அப்படியே வசந்தா ராகன்னு அப்படியே வசந்தா ராகம் வருது ஓ மை காட் அட் வாஸ் ஸ்டன்னிங்காக இருந்தது அந்த ரெக்கார்டிங்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்தது ஏன்னா ஒரு நிமிஷம் கூட ஒரு ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாமக்கி வந்தது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஸோ தட் இஸ் நித்யஸ்ரீ ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ என்ன சொல்கிறது பயந்துட்டேன் அவங்களோட டேலண்ட்டை பார்த்துட்டு அன்னைக்கு ஸோ நித்யஸ்ரீ ஐ விஷ் யூ அல் வெரி வெரி ஹெல்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் அண்ட் ஹாப்பி மியூசிக்கல் லைஃப் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் த ஃபேமிலி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெஷர் ஃபார் த மியூசிக் ஃப்ரேட்டர்னிட்டி எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவரே ஒரு அபண்டன்ட் டேலண்டோட இருக்கிற கிஃப்டட் சிங்கர் அவரோட வாய்ஸே எப்படி ஒவ்வொரு பாட்லயும் அவர் வந்து அந்த ஃபீலும் அண்ட் இஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து இப்படி சொன்னார்னா நான் என்ன சொல்றது ஒண்ணுமே சொல்ல தெரியல சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம் எவ்வளோ ஒரு அவர் ஸ்ரீனிவாஸ் சார் பத்தி சொல்லணும்னா அவருக்கு ரொம்ப பெரிய மனசு என்னை பத்தி வசதியா சொன்னதுனால மாத்திரம் சொல்லல பல அப்கமிங் டேலண்ட் எல்லாம் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்றதுல வந்து ரொம்ப நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு மொத்தமா 10 நிமிஷம் இருக்கு கடைசியா அந்த 10 நிமிஷத்துல வித்யாக்கு ஒரு சாங் வித்யா ஒரு சாங் கேட்டிருக்காரு இது வச்சிருக்காரு அதுக்கப்புறம் முடிக்கும்போது கடைசி 2 மினிட்ஸ் எங்களோட மெகா தீபாவளி 2020 ப்ரோமோ வீடியோ உங்க முன்னாடி உங்க ஆசீர்வாதத்தோட லான்ச் பண்ணி முடிக்க போறோம் சூப்பர் நிச்சயமா வித்யா கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் கணேசன் ஓவர் டு யூ ஃபைனலா லான்ச் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ் ஓகே லெட்ஸ் கோ ஓகே தி கவுண்டவுன் பிகின்ஸ் எஸ் மேம் ஃபர்ஸ்ட் ஐல் கோ வித் எ க்வெஸ்சன் வித் யூ இது வந்து இந்த க்வெஸ்சன் வந்து என்னன்னா இப்போ வந்து நான் சின்ன குழந்தையில வளரச்சே ஒரு நல்ல குரு கிட்ட சங்கீதம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் நாங்க வளர்ந்துருக்கோம் ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 5-10 இயர்ஸா ஒரு நல்ல குரு மட்டும் இல்லாம சைமல்டேனியஸ் பேரலா ஒரு வாய்ஸ் ட்ரெய்னர் அப்படிங்கிற வாழும் நிறைய இப்போ தே ஆர் கம்மிங் அப் டு டியூட்டர் அ லாட் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் அது அது பத்தி உங்களோட ஒபீனியன் என்ன மேம் ஆர் வாட் யூ வாட் வுட் யூ லைக் டு சே அது ஒரு அது என்ன இம்பாக்ட் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் ரொம்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இது இந்த குருவோட சேர்ந்து ஒரு வாய்ஸ் ட்ரெய்னரும் இருக்கான்றது மோர் காமன் இன் நோ பிளேபேக் அந்த ஃபிலிம் சிங்கிங் பண்ணுறவாளுக்கு இன்னுமே நிறைய வந்து அவள் வாய்ஸ் கல்ச்சரில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான் கர்நாடிக் மியூசிக்லேயும் இது வந்துன்னு இருக்கு ஆக்சுவலி தெர் ஆர் ட்ரெயின்டு voice experts who give tips who train alongside a Carnatic guru but actually romba yosichu paathaduna nammalude Carnatic music la paathale the types of sadagam akara sadagam adukapram aduve vandu breath control ku adukapram and the voice range improve aarthukku நிறைய விஷயங்களுக்கு உச்சரிப்பு சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு திருப்புகழை சரியாக பாடினாலே போதும் நமக்கு
அதுவே ஒரு பெரிய டங் ட்விஸ்டரா இருக்கும். அதெல்லாம் பாடினாலே மெமரி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் மல்டி டாஸ்கிங் கர்நாடிக் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்ததுன்னா தாளத்தை வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும், சாகித்யம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கிராமர் ஆஃப் த ராகா வச்சுக்கணும், தாளத்தை வச்சுக்கணும், இதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி பாடணும். ஸோ ஸோ மெனி திங்ஸ் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுலாமும் வந்து ட்ரெயின் ஆகிடுவோம். பட் சில பேருக்கு தேவைப்படுறது, நாட் ஆல் த சிங்கர்ஸ் மே நீட் த ஹெல்ப் ஆஃப் அ வாய்ஸ் எக்ஸ்பர்ட். பட் இயற்கையாக வந்து ரொம்ப ஒரு சௌகரியமான சாரீரம் இல்லாத ஒரு குழந்தையா இருந்தால் மேபி அந்த இப்போ இருக்கிற ரொம்ப ட்ரெயின்டு வாய்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பட் நிச்சயமா எல்லாருக்கும் தேவைப்படுவான்னு எனக்கு தோணல. ஓகே, தேங்க் யூ சோ மச் மேம். நீங்க ரொம்ப கிளியரா இருந்தது உங்களோட ஆன்சர் டெஃபினட்டா. சோ ஐ ஹோப் ஆல் தி வியூவர்ஸ் கெட் சம் யூஸ் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட். என்னோடது அப்படிங்கறத விட ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் இது இருக்கும் என்னோட ஃபேமிலில இருந்தும் இந்த பர்டிகுலர் பாட்டு நன்னு ப்ரோவு லலிதா அப்படிங்கிற உங்க பாட்டு வந்து அப்படியே யூடியூப்ல வந்து அப்படியே டக்குன்னு வந்து விழருது. நன்னு ப்ரோவு லலிதா வேகமே சால நின்னூனேர நம்மியுன்ன வாடுகதா பக்த கல்பலதீகா நன்னு ப்ரோவு லலிதா. What a rendition, ma'am. Thank you. Thank you. Thank you. You stay till the end, Vidya. Okay. So now, மேம் நம்ம வந்து இப்ப என்ன பண்ணுவோம், அந்த உங்களோட பிளெஸிங்ஸோட அந்த ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த ப்ரோமோ வந்து 2 மினிட்ஸ் தான். அந்த ப்ரோமோ முடிஞ்சோடனே ஓவர் டு கணேசன், அவர் ரெண்டு மூணு பாட்டு கேட்பாரு. அதோட மனசே இல்லாம வேற வழி இல்லாம அதோட முடிச்சுக்கி. ஒரே தடவை ப்ரோமோ போறதுக்கு முன்னாடி இப்போ மேம் நீங்களும் ஐ திங்க் யூ அக்ரி வித் மீ, கௌரி மாதிரி விட்டி ஆல்சோ ஷுட் பி அனதர் ஆங்கர் இல்லையா? சோ ஷி ஹஸ் காட் ஆல் தி டெஃபினிட்லி ஐ திங்க் சோ. ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான கேள்வி கேட்டா. ஓகே, வித்யா நெக்ஸ்ட் ஷோல வந்திருங்கோ. ஓகே மேம், நான் வந்து पर्सनலா இத உங்களுக்கு கேட்டிருக்க முடியும், பட் இது எல்லாருக்கும் இது ஒரு क्वेश्चन இருந்திருக்கும் அப்படி நினைச்சு தான் நான் இத கேட்டேன் கண்டிப்பா. சோ ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் தி லெட்ஸ். ரொம்ப அழகா நல்லா இது பண்றா. இட் வாஸ் சோ கிளியர் அண்ட் நைஸ்லி ஹேண்டில்ட். சோ ஓகே மேம், உங்க ஆசீர்வாதத்தோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஏற்கனவே நாங்க இந்த ப்ரோமோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் வந்து சித்ராமா முன்னிலையில ரிலீஸ் பண்ணிட்டோம். இது வந்து இன்னொரு ப்ரோமோ ரெடி பண்ணிருக்கோம் இன்னும் கிளியரா. அத உங்க முன்னாடி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வி வாண்ட் டு ரிலீஸ் 25 தமிழ் சங்கங்கள் உலகம் பூரா சேர்ந்து மெகா தீபாவளியின் 48 அவர்ஸ் லைவ்ல கொண்டாட போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வேர்ல்ட்ல. அதுக்கு மூணு அஜெண்டா. அதுக்கு முன்னாடி எனக்கு கிவ் மீ தி பிளஷர் அண்ட் பிரிவிலேஜ் ஆஃப் விஷிங் அட்வான்ஸ் தீபாவளி கிரீட்டிங்ஸ். ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே நான் விஷ் பண்ணிட்டேன். தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக ஜப்பானின் டோக்கியோ தமிழ் சங்கம் மற்றும் இங்கிலாந்தின் ஸ்லவ் தமிழ் சங்கமம் மேலும் உலகத்தின் பல தமிழ் சங்கங்கள் ஒன்றிணைந்து தீபாவளியை முன்னிட்டு இணையம் வழியே அரங்கேற்றும் முதல் இணையவழி தமிழ் தீபாவளி. உலகம் பூரா இருக்கிற நிறைய தமிழ் அமைப்புகள் இதில் பங்கு பெறுறாங்க. பிரம்மாண்டமா நடக்க போறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
ஆஸ்திரேலியா, மணிலா, ஜப்பான், சிங்கப்பூர், துபாய், தமம், இந்தியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா வென்று ஒரு பெரும் படை கொண்ட உலகத்தமிழ் சங்கங்கள் உங்களுக்காக இணைந்து வழங்கும் கலை நிகழ்ச்சிகள், இசை, நடனம், பாடல், பட்டிமன்றம் மற்றும் உங்கள் அபிமான திரைப்பிரபலங்களுடன் சிறப்பு நிகழ்ச்சிகள். இதில் வரும் ஸ்பான்சர்ஷிப் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். இந்த இரண்டு நாள் மெகா தீபாவளி 2020 இணையவழி கோலாகல கொண்டாட்டத்தில் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம், கொண்டாடுவோம். எப்படி இருந்தது மேடம்? எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு. தமிழ் நாட்டிலேருந்து முதல்ல நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு அந்த மெகா தீபாவளிக்கு வேணும், அததான் இப்பயே பப்ளிக் முன்னாடியே நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். பாத்தீங்களா, நம்ம இது மாதிரி கவுண்ட் டவுன் மாதிரி 5 மோர் மினிட்ஸ் என்றார். எனக்கு இன்னும் நிறைய பாட்டு கேட்கணும், எனக்கு திருப்தியா இல்ல ஆக்சுவலா. ஓகே ப்ளீஸ், அந்த ஸ்ரீனிவாஸ் சார் இதுல இருந்து போயிடுவோம். அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் போயிட்டு இன்னும் ஒரு சினிமா பாட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கண்ணோடு காண பாருங்க, ஒரு ரெண்டு லைன் பாடுங்க. முடிச்சிட்டேனே நான் அதை பாடினேனே. சரி, மின்சார கண்ணா, சாரி. ஓகே, மின்சார கண்ணா. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள அனுமதி உனக்கு ஒரு தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள, என் கூந்தல் ஏந்தி கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா, நான் உண்ட மிச்ச பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோக்ஷங்கள் உனக்கல்லவா. வானம் வந்து வடைகிறதே வணங்கிடவா, ரைட். மேம், எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது, ஆப்த மித்ரால வந்து ராரா பாட்டு வந்து நீங்க வந்து கன்னடால ஒரிஜினல் வெர்ஷன், சந்திரமுகியோட ஒரிஜினல் வெர்ஷன், அது ராரா நீங்க தான் பாட்டு. ரெண்டே ரெண்டு லைன் போயிட்டு ஒரே ஒரு கிராண்ட் ஃபினாலே, அதோட முடிச்சிடலாம். ஐ நோ டைம் இஸ் ஆப்தமித்ரால பாடியிருக்கேன் ராரா, கொஞ்சம் வித்தியாசமா வரும், பட் அது சேம் அந்த பிகினிங் ராரா மட்டும் அதே ஹாண்டிங் ராரா, அது மட்டும் சேம் தான், அது எல்லாத்தையும் சேம் ராரா. பட் தெலுங்குலயும் நான் தான் பாடினேன் சந்திரமுகி, அது ஞாபகம், தமிழ்ல வரும். ஓகே, அதுவும் ரொம்ப ஞாபகம் இல்ல. ஓகே, வாராய் நான் உன்னை தேடி வந்தே, உறவு கொண்டாடி, இது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு சார். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். கடைசியா கடைசியா வி ஹேவ் only 2 minutes, ஏதாவது ஒரு சாங் நீங்களே பாடி, அந்த வார்த்தை நான் சொல்லல, நீங்க பாடி கிராண்ட் ஃபினாலே சாங், வாட் எவர் யூ திங்க் இட்ஸ் ரைட். ஓகே, நான் ஒரு விநாயகர் பேர்ல ஒரு பஜன் ஒன்று பாடுறேன், ஒரு ட்ரெடிஷ்னல் பஜன் அது. Mm-hmm.
பொம்மா பொம்மா தாத்தைய தைய நக்கு தினக்கு நக்கு தின் பஜன் கரே உதனி தன்னா திருதானி திரித்தோம் திரித்தோம் தோம் தை தை கணபதி நாம் சதா பொம்மா பொம்மா தாத்தைய தைய நக்கு தினக்கு நக்கு தின் பஜன் கரே உதனி தன்னா திருதானி திரித்தோம் திரித்தோம் தோம் தை தை கணபதி நாம் சதா ದಿಮ್ಮಿತ್ತರಿಗಣ ದಿಕ್ಕುಂತಾನ ದಿಮ್ಮಿತ್ತನಿಕಡ ದಿಕ್ಕುಂತಾನ ತಾಕೃತ ತಾಕೃತ ತಾಳ ತಾಡುತ್ತಾಂ ದಿಮ್ಮಿತ್ತರಿಗಣ ದಿಕ್ಕುಂತಾನ ದಿಮ್ಮಿತ್ತರಿಗಣ ದಿಕ್ಕುಂತಾನ ತಾಕೃತ ತಾಕೃತ ತಾಳ ತಾಡುತ್ತಾಂ ಉದನಿ ತನ್ನ ತ್ರಿದಾನಿ ಧೃತೋಂ ಧೃತೋಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮ ತೈಯ ತೈಯ ನಕ್ ದಿ ನಕ್ ನಕ್ ದಿನ್ ಭಜನ್ ಕರೇ ಉದನಿ ತನ್ನ ತ್ರಿದಾನಿ ಧೃತೋಂ ಧೃತೋಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ ಅಮರು ಬಾಸುವೈ ಕರಂಬಾಹಿತಿ ಅದೇ ನಾಂ ಚತುರ್ಗನ ರಾಜ ತಾಳ ಮಂದಿರ ಬಹುತ್ತಾಂ ಸತ್ಸುರ ಮಂಡಲಕಿ ಸುರಬಾಜಾಂ ದಿಮ್ಮಿತ್ತರಿಕಡ ದಿಕ್ಕುಂತಾನ ದಿಮ್ಮಿತ್ತರಿಕಡ ದಿಕ್ಕುಂತಾನ ತಾಕೃತ ತಾಕೃತ ತಾಳ ತಾಡುತ್ತಾಂ ದಿಮ್ಮಿತ್ತರಿಗಡ ದಿಕ್ಕುಂತಾನ ದಿಮ್ಮಿತ್ತರಿಗಡ ದಿಕ್ಕುಂತಾನ ತಾಕೃತ ತಾಕೃತ ತಾಳ ತಾಡುತ್ತಾಂ ಉದನಿ ತನ್ನ ತ್ರಿದಾನಿ ಧೃತೋಂ ಧೃತೋಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ ಬೊಮ್ಮ ಬೊಮ್ಮ ತಾತಯ್ಯ ತೈಯ ನಕ್ ದಿನ ನಕ್ ದಿನ್ ಭಜನ್ ಕರೆ ಉದನಿ ತನ್ನ ತ್ರಿದಾನಿ ಧೃತೋಂ ಧೃತೋಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ ಉದನಿ ತನ್ನ ತ್ರಿದಾನಿ ಧೃತೋಂ ಧೃತೋಂ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ ತೋಂ ತೈ ತೈ ಗಣಪತಿ ನಾಂ ಸದಾ எனக்கே முடிக்கிறதுக்கு மனசு வரல பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா சோ மெனி டிஃபரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் மை லைஃப் எத்தனையோ விஷயங்கள் பத்தி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஹரிசான் பிஃபோர் ஷி ஃபினிஷஸ் மேம் அட்வான்ஸ்ட் ஹாப்பி ஹாப்பியஸ்ட் பர்த்டே டு யூ ஆகஸ்ட் 25th உங்க பர்த்டே விஷஸ் கமிங் ஆல் தி வே ஃப்ரம் டோக்கியோ அண்ட் துபாய் அண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மேம் லாட் டு மீ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் மேம் தேங்க் யூ மேம் நன்றிகள் வணக்கம் நமஸ்கார் தேங்க் யூ நம்ம இன்னொரு எபிசோட் வெச்சுக்கலாம் கண்டிப்பா தேங்க் யூ அரி எனக்கு இது பத்தல எனக்கு இன்னொரு எபிசோட் வேணும் இல்ல அது வந்து ரெண்டாவது இருப்பேன் அடுத்த எபிசோட்ல இல்ல ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஆங்கரும் இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துட்டால் தேங்க் யூ என்னோட டியர் ஃப்ரெண்ட் தேங்க் யூ மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மச் மேம் பை 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 ஓகே தேங்க் யூ சோ மச் ஹரி யா ஓகே